இது வந்து ராமர் வந்து வால்மீகியை வச்சு தான் உங்களுக்கும் ஆதாரம், நீங்களும் அதில் குறிப்பிட்டது போல் அவரை வச்சு தான் இந்த மொத்த கதையுமே. அப்போ அவர் சொன்னதை விட்டுட்டு நான் ஒரு காலப்பிரமாணம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் என்ன வந்தது முதல்ல? சித்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல நவமி திதியில அதிதி ஆளக்கூடிய நட்சத்திரமான புனர்வசு நட்சத்திரத்துல ராமர் பிறந்தார் அப்படின்னு அவர் சொல்வார். அதை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல போடும்போது, அதுக்கு முன்னாடினா ஒரு 1000, 2000, 3000, 4000, 5000 வருஷம், 7000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். நம்ம 1 கோடி 70 ஒரு கோடி இருக்க கூடாதா? 1 கோடி முன்னாடி வராதா? வேற ஒரு அதை நீங்க ஒரு டேட் சொல்லி நான் ஒரு டேட் சொல்றேன், அது மறுக்கிறது தானே? அது வேற என்ன? இப்ப ஆதிசங்கரர் பின்ன எப்படி சொல்வேன் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பாண்டிஜி, வால்மீகி ராமாயணத்துல இந்த யுக கணக்கே அங்க இல்ல. இந்த யுக அதே வால்மீகி தான் 12 வருஷம், 14 வருஷம், 18 வயசு, 12 வயசு, 6 வயசு, 13 வருஷத்துடைய முடிவுல எல்லாம் எக்ஸாக்டா சொல்றாரு. அது நம்முடைய ஹியூமன் லைஃப் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேச்சருக்கே ஒத்து போறதா இருக்குது. அப்ப இவ்வளவு தூரம் சென்சிபிளா லாஜிக்கலாவும் சொன்ன ஒரு வால்மீகிக்கு இதை மட்டும் எப்படி ஒரு 60,000 வருஷம், 11,000 வருஷம் போட முடியும்? தசரதனுடைய ஆயுட்காலத்தை 1000 ஒன்னா சுருக்கிக்கணும். சீதை காட்டுக்கு போனதை வந்து, ராமன் காட்டுக்கு போனதை வந்து அப்படியே எடுத்துக்கணும். அப்போ ரெண்டு இங்கே வேற ஸ்கேல் வைக்கணும், இங்கே வேற ஸ்கேல் வைக்கணும், பொருந்தாதுல்ல சுவாமி. சாஃப்ட்வேர்ல பொருந்தா என்ன சுவாமி, பொருந்தாட்ட என்ன சுவாமி? ப்ளூட்டோ வந்து ஒரு கோள்னு அவங்க சொன்னாங்க. ப்ளூட்டோ ஒரு கோளே இல்லைன்னு இப்ப அவங்க மாத்திட்டாங்க. எனக்கு நவகிரகம் எத்தனையோ லட்சம் வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்களே. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு, கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand. மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. 10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடல எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடல எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இப்போ நம்ம அந்த கிளைமாக்ஸ் போர்ஷனுக்கு வரலாம். அந்த ஃபைட் சீனை வந்து அந்த யுத்த காண்டத்துக்கு நம்ம வந்து வரலாம். இப்போ இதில் ராமனுடைய காலப்பிரமாணம் வந்து ஒரு முயற்சியாக உங்களுடைய இந்த ராமாயணத்தை நீங்கள் எப்படி ஒரு டிராயிங் போடுறதோ, இல்லாட்டி வந்து அந்த காலத்துக்கு இருந்ததை அப்படியே திருப்பி ரீடூ பண்ணுறதோ, ஸ்கல்ப்சர்ஸ் கொண்டு வந்ததோ, அதெல்லாம் எப்படி ஒரு புது முயற்சியாக இருக்கோ அப்படி ஒரு புது முயற்சியாக நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க. ராமர் எந்த நாளில் பிறந்தார், எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தார், எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவரை டேட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிங்க. ஸ்ரீமதி சாரநாதன் அவருடைய, ஜெயஸ்ரீ சாரநாதன் அவருடைய துணையோடு. அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனையை, சர்ச்சையை கிளப்பி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பெரியவர்கள், மகனியர்கள், நிறைய படித்தவர்கள், பீடாதிபதிகள், ஆச்சாரிய பெருமக்கள், உபய வேதாந்திகள், அவங்கெல்லாம் உபன்யாசகர்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஏற்க முடியாது, இது நியாயமற்றது, இது வந்து தவறாக வழி நடத்தும், மிஸ்கைடு பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரே பிரமாணம் வால்மீகி தான். வால்மீகி என்ன சொன்னாரோ அதுதான், அது திரேதாயுகம்தான், அது வந்து இத்தனை லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அப்படின்னு ரொம்ப கிளியராக காங்கிரீட்டாக எல்லா பெரியவர்களும் நம்புகிறாங்க. 2-3 கேள்விகள் நம்ம வரிசையாக அதை பேசுவோம். முதல்ல இது வந்து ராமர் வந்து வால்மீகியை வச்சு தான் உங்களுக்கும் ஆதாரம், நீங்களும் அதில் குறிப்பிட்டது போல் அவரை வச்சு தான் இந்த மொத்த கதையுமே. அப்போ அவர் சொன்னதை விட்டுட்டு நான் ஒரு காலப்பிரமாணம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் என்ன வந்தது முதல்ல? இப்போ பாண்டிஜி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட புக்கில் 3-4 பார்ட் இருக்கு, அதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிவிட்டேன். இப்போ டெக்ஸ்ட், அதாவது இப்போ ஒரு சாப்டர்ல இவ்வளோ எழுத்துக்கள், இவ்வளோ வரிகள் இருக்குன்னா அது அந்த டெக்ஸ்ட்டை நான் ஆத்தர் பண்ணியிருக்கேன். இப்போ இது ராமாயணம் கதை சொல்றேன்னா அதுல ஒரு இடத்துலையும் யுகா டிஸ்கஷனும் டிபேட்டுக்குமே நான் வரல. ஏன்னா அது ஒரு கதை ரூபத்தில் போடுது. இன்ஃபேக்ட் அதுல ஒரு இடத்துல நான் குறிப்பிட கூட குறிப்பிட்டிருக்கேன், ஒரு மந்திரி வந்து தசரதரை பார்த்து சொல்ற மாதிரி, தசரதா உன் பிள்ளை ராமனை ராஜாவாக்கு, ஏன்னா அவன் ராஜகுமாரனா வாழும் போதே பார்த்தா
எனக்கு என்னவோ நம்ம கிருத்தயுகத்துல இருக்க மாதிரி இருக்கு, திரேதாயுகத்துல இருக்க மாதிரியே இல்லை. ஏன்னா நமக்கு என்னென்ன டிகிரேடேஷன் ஆஃப் தர்மான்னு பேரு. கிருத்தயுகத்திலே நம்ம கலியுகத்துக்கு வரும்போது தர்மம் குறைந்து கொண்டே வரும். அப்ப கிருத்தயுகத்திலேருந்து திரேதா வரும்போது திரேதால கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். ஆனா அந்த மந்திரி சொல்ற ராமன் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா கிருத்தயுகம் மாதிரியே இருக்கு. ஏன்னா தேசிகன் ஒரு இடத்துல எடுக்கிறார், திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்த அப்படின்னு அதை மனசுல வச்சு நான் எழுதியிருக்கேன். சோ இந்த டிஸ்கஷன் ஆஃப் யுகா எல்லாம் நான் இந்த சாப்டர்ஸ்ல கொண்டே வரல. ஒண்ணு, ரெண்டாவது, இப்போ அந்த கல்வெட்டு ஸ்கல்ச்சர் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ராமாயணத்துல ஒரு இடத்துல வால்மீகி சொல்றான்னு வச்சுக்கோங்க, ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமி கேதி தௌ, சித்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல நவமி திதியில அதித்தி ஆளக்கூடிய நட்சத்திரமான புனர்வசு நட்சத்திரத்துல ராமர் பிறந்தார் அப்படின்னு அவர் சொல்வார். அதை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல போடும்போது கீழே இந்த ஃபுட் நோட்ல என்ன பண்ணிருப்பேன்னா அந்த பர்டிகுலர் டேட்டை கொடுத்துருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா பாண்டேஜி, இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு வரும்போது, இப்ப நம்ம ராமாயணத்தை இதிகாசம்னு நம்புறோம், அதுல டவுட்டே இல்லை. அதை இதிகாசம்னு நம்ப ஃபுல்லா நம்பிக்கை இருந்தாலும் அகாடமியால அப்ரோச், இப்ப நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும் பாண்டேஜி, இட்ஸ் எ சைக்கிள். நிறைய பெற்றோர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவானா, ஐயோ ராமாயணத்தை நான் எவ்வளவு சொன்னாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறான், இவனுக்கு அதுல ஒரு பிடிப்பே இல்லை. ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன்ல ராமாயணமும் மகாபாரதமும் ஹிஸ்டரியா கத்துத்தர மாட்டேங்கிறான். காரணம் என்ன, இதுக்கெல்லாம் டைரக்ஷன் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வரும், இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். அவர்கள் எல்லாம் சொல்லுவது என்னன்னா, நீங்க எந்த ஒரு சம்பவம் சொல்றதா இருந்தாலும், அது இப்ப ஹனுமான் பறந்து சென்றிருக்கலாம், ராவணனுக்கு 10 தலை இருந்திருக்கலாம், தசரதருக்கு எத்தனையோ பத்னிகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் க்வெஸ்சன் பண்ணல. நீங்க டேட் கொடுவோம், ஒரு பர்டிகுலர் டேட்டபிள் பாஸ்டா இருக்கணும், இல்லாட்டா இட் வில் நாட் கம் அண்டர் ஹிஸ்டரி. சோ இந்த ஒரு ஒரு மனுஷன் ஓடிண்டே இருந்தது மனசுல. அதை தவிர்த்து இப்ப இந்த இப்ப ஜெயஸ்ரீ சாரநாதன் நீங்க குறிப்பிடுறேன், இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஆட்கள் இந்த டேட்டிங் ப்ராசஸ்ல இருந்திருக்கா. நிலேஷோக்குன்னு இருந்திருக்கார், ஹரி அண்ட் ஹேமா, எனக்கு ரொம்ப நான் புத்தகம் எல்லாம் படிச்சு அவளோட நிறைய இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், அவர்கள் பண்ணிருக்கா. வேத்வீர் ஆரியான்னு ஒருத்தர் பண்ணிருக்கார், நிறைய பேர் பண்ணிருக்கா. இப்ப ஜெயஸ்ரீ சாரநாதன் இஸ் நாட் த ஒன்லி ஒன், அண்ட் ஷீ இஸ் நாட் த ஒன்லி ஒன். ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் பண்ண டேட்டிங்கும் திரு ஹேமா அண்ட் மிஸ்ஸஸ் மிஸ்டர் ஹரி அவங்க பண்ண டேட்டிங்கும் ஒன்னா இருக்குதா, வேரியேஷன் இருக்குதா? ஹேமா ஹரி, ஹேமா அண்ட் ஹரி, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்புறம் வந்து ஜெயஸ்ரீ சாரநாதன், வேத்வீர் ஆர்யா, அதுக்கு முன்னாடி புஷ்கர் பட்நாகர்னு அவர் 1990s or 2000s, நான் காலேஜ்ல இருக்கும் போது படிச்சிருக்கேன். நிறைய பேர் அந்தந்த காலத்துல என்ன சாஃப்ட்வேர் கிடைக்கிறதோ அதை வச்சு டேட் பண்ணிருக்கா. இவா நாலு பேர் பண்றதும் ஒத்து போறது. இப்போ நிலேஷோக் பண்ணது வந்து 12,000 BCE, இப்ப இவர்கள் கொடுத்தது 5,000 BCE, அவர்கள் கொடுத்தது 12,000 BCE. ஆனா அதுல ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஜியோலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணல. அதாவது ஐஸ் ஏஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஐஸ் ஏஜ் அவர் கன்சிடர் பண்ணல, பண்ணாதனால அவருக்கு அந்த டேட் வந்திருக்கு. ஆனா அந்த புஸ்தகத்தையும் அடியன் படிச்சிருக்கேன், அதுல அவர் என்னெல்லாம் சான்று கொடுத்திருக்காருன்னு அதை படிச்சிருக்கேன். இதை படிக்கும் போது இந்த இவ மூணு நாலு பேர் ஐஸ் ஏஜ்னு எந்த காலத்தை குறிப்பிடுறா சுவாமி? ஐஸ் ஏஜ் அப்பப்போ வரும் பாண்டேஜி, இட் இஸ் நாட் ஒன் டைம் கான்செப்ட். அந்த ஐஸ் ஏஜ்ங்கிறது அது 500 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷம் இருக்கலாம். சோ நிறைய ஜியாலஜிஸ்ட் சொல்றது இந்த 12,000 to 10,000 திரும்ப திரும்ப வரலாம்ல சுவாமி, நல்லா வரலாம் யுகங்கள், நன்னாவே திரும்பி திரும்பி. சி, இந்த யுகம்ங்கிறதே வந்து ஒரு டைம் பீரியட், இட் கேன் கீப், நம்ம இங்கிலீஷ்லயே சொல்றோம் பாண்டேஜி, ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட் செல்ஃப். நம்ம சின்ன விஷயம் வீட்டுல நடந்தாலும் அது முன்னாடி ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும், அது திருப்பி ரிப்பீட் ஆகும். சோ இந்த யுகங்களும் திருப்பி திருப்பி வரலாம். இப்ப இந்த ஐஸ் ஏஜ் அப்படிங்கிறது, த லாஸ்ட் நோன் ஐஸ் ஏஜ்ங்கிறது சில ஜியாலஜிஸ்ட் சொல்றது 12,000 BCE to 10,000 BCE. இப்ப நம்ம வந்து 2024 AD இருக்கோம். சோ நீங்க as you rightly mentioned, நமக்கு தெரிஞ்ச ஐஸ் ஏஜ் வந்து 10,000-12,000 BCE அப்படின்னா, அதற்கு அப்புறம் தான் ராமன் இருக்கணும்னு ஏன் முடிவு பண்ணும்? அதற்கு முன்னாடி எப்பயோ இருந்த ஐஸ் ஏஜுக்கு முன்னாடி எத்தனையோ 100,000 வருஷத்துக்கு முன்னாடி ராமன் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏன் நம்ம போய்கூடாது? நமக்கு தெரிஞ்ச ஐஸ் ஏஜ், அதனால நமக்கு தெரிஞ்ச வருஷங்கள், அதனால நமக்கு தெரிஞ்ச 7,000 வருஷத்துல ராமன் அப்படின்னு ஏன் முடிவு வரணும்? இப்போ இதை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வைக்கிறேன். இப்ப அடியேன் வந்து பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு உபன்யாசகர், நாங்க அமர்வது வியாச பீட்டம்னு பேரு, அது கொஞ்சம் பாட்டு கீட்டெல்லாம் கலந்து பாடிவிட்டா அதுக்கு நாரத பீட்டம்னு பேரு. இப்ப எங்களுக்கு சான்றுன்னு பார்த்தேன்னா வால்மீகி, வியாசர், புராணங்கள் தான். இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பல தடவை நீங்களே என்னோட வீடியோ பார்த்திருக்கலாம், நான் அந்த சங்கல்ப மந்திரத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 43,20,000 வருஷத்தை 4, 3, 2, 1 பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய வித்திய பராதை இதெல்லாம் இன்னைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அந்த புராணம் சொல்லும் போது நான் பௌராணிக்கன், புஸ்தகத்துல என்ன இருக்கும் அந்த இடத்துல நான் ஐஸ் ஏஜ்னு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
ஆனா இப்போ ஒரு புஸ்தகம் ஒரு 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 அகடமிக் புக்னு எழுதும் போது பாண்டிஜி ஐ ஷுட் வேர் மெனி ஹேட்ஸ். உபன்யாசகரா மட்டும் நான் ஒரு ஹேட் போட்டுக்க முடியாது, ஹிஸ்டாரியனா போட்டுக்கணும், ஜியாலஜிஸ்டா போட்டுக்கணும். அதுக்கு நான் அந்த ஹிஸ்டாரியன் கிடையாது. அப்போ ஹிஸ்டாரியன் ஹெல்ப்பை கேட்கணும், ரிசர்ச்சர் ஹெல்ப்பை கேட்கணும், அவர்கள் கொடுக்கக்கூடிய சான்றெல்லாம் கரெக்டா இல்லையான்னு பார்க்கணும். அது நான் அந்த ஒரு டிஸ்க்ளைமர் வைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஹிஸ்டாரியன் கிடையாதுங்கிற நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா வந்து ஜெயஸ்ரீ சார்னா அதனை நீங்க ரெஃபர் பண்ணி அவங்க சொன்ன கால கணக்கு தான் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது உங்க புக்கில் வரும்போது அதுக்கு புக்கில் ரேப்பரில் உங்க பேர் தான் ஆத்தர்னு வரும்போது அது நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஜெயஸ்ரீ சார்னவர்கிட்ட நான் அந்த கால பிரமாணத்தை நான் கட்டாயம் கேட்கலாம், அதுலேயும் தப்பு கிடையாது. நான் வந்து உங்களை முழுக்காக நான் ஓன் பண்ணி நான் உங்களை பிளேம் பண்ணுற அட்டம்ப்டில் நான் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேயே நமக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையிலே நமக்கு தெரிஞ்ச ஐசிஏஜி லேட்டஸ்ட் நோன் வந்து 10,000 to 12,000 BCE. அப்போ நமக்கு வந்து இவருக்கு வந்து 7,000 BCE, அப்படின்னா ஒரு 5,000 வருஷம் முன்னாடி 7,000 வருஷம் கிடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆஸ் யுவர் செல்ஃப் மென்ஷன்ட், இந்த ஐசிஏஜே எத்தனை முறை வந்திருக்கும் எப்போ வந்திருக்கும்னு தெரியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு எளிமையான, நீங்கள் ஹிஸ்டரி வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் கோட் பண்ணீங்க, லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. லெமூரியா கண்டம் எங்கே இருக்குதுன்னு யார்ட்டையா போய் கேட்டால் யாரால சொல்ல முடியும்? இந்த ஆப்பிரிக்கா எப்படி வந்துச்சு, தமிழ்நாடு எப்படி வந்துச்சு, இந்தியா எப்படி வந்துச்சு, கண்டங்கள் எப்படி பிரிஞ்சதுன்னு ஆள் ஆளுக்கு வி ஆல் சே சம் தியரிஸ். அந்த தியரியில் நம்ம இப்படி தான் வந்தோம் போனோம் நம்ம எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கண்டம் தான் இது அந்த விஷயம் தான் இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ ரெண்டு விஷயம் பாண்டேஜி, 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம், இத்தனாவது சதுர்யுகத்துல நடந்ததுக்கு சான்று இருக்கான்னு கேட்டா நம்ம புராணங்கள், புராணங்கள்ல தெளிவா ரிஷிகள் இவ்வளவு ஒரு சதுர்யுகம்னா இவ்வளவு, ஒரு கல்பம்னா இவ்வளவு, ஒரு பிரம்மாக்கு இவ்வளவு நாள்னா இவ்வளவு அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. அது ஒரு பெரிய சான்று. ரெண்டாவது, அதுக்கு பிரத்யட்சமா இன்னைக்கு நம்ம ஒரு சங்கல்ப மந்திரம் சொல்றோம், த்விதீய பராதே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத, இது ஒரு சான்று இருக்கு. இத புராணங்கள் படித்தவர்கள்லாம் ஒத்துக்கிறார். சோ அந்த தியரி, அதாவது 43 லட்சமோ 1,73,00,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா 43 லட்சம்ங்கிறது ஒரு சதுர்யுகம், 43.2. இந்த மாதிரி 24வது சதுர்யுகம்னா 1,70,00,000 லட்சத்துக்கு முன்னாடி இப்ப ராமாயணம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. அந்த தியரிக்கு சான்று புராணங்கள், சங்கல்ப மந்திரம், பெரியோர்களின் நம்பிக்கை, இது ஒரு தியரி. இந்த டேட்டோட தியரிக்கு நீங்க சான்று, இப்ப இவர்கள் புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்காருனா பாண்டேஜி, இப்ப ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீக்கு முன்னாடி டி கே ஹரி, ஹரிக்கு முன்னாடி இருக்கக்கூடியவாள்னா அவர்கள்லாம் அப்படியே ஒரு டேட்டை கொடுத்துள்ள, அவளும் நிறைய சான்றுகள் அதுக்கு போடுறா. சோ அதெல்லாம் நான் படிச்சுட்டு, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதுலேயே வால்மீகியுடைய ஸ்லோகத்தையே கூட அவங்க வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து ஒரு மனம் போன போக்கில் வந்து வேற ஒரு கணக்கில் போட்டு இப்படி ஒரு கணக்கில் பண்ணல, அவங்களும் வந்து வால்மீகியோட ஸ்லோகத்தை உதாரணம் சொல்லி இந்த நட்சத்திரம் இந்த தீதி இந்த காலம் சொல்லி அது எப்போ பொருந்தது, ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்து சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்னென்ன, அப்படியே அந்த ஜோதிட சாஸ்திரமே அந்த காலக்கணக்கே பலமுறை ரிப்பீட் ஆகும் இல்லையான்னு நான் கேட்குறேன். நம்மகிட்ட இருக்கிறது வெறும் 60 மாதங்கள் தான். இந்த 60 மாதங்கள் தான் நம்ம திரும்ப 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 கொண்டு வரோம். அப்போ வந்து எந்த மாதத்தில் எந்த வருடத்தில்னு வருடங்களுக்கான பேரும் மாறிக்கிட்டே இருக்குது, மாதங்களுக்கான பேரும் மாறிக்கிட்டே இருக்குது, அது ரிப்பீட் ஆகிட்டே தானே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு வருடத்துக்கான பேர் கொடுக்குறோம், இந்த வருடம் அந்த வருடம் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ அது எந்த வருடங்கிறது அந்த 60க்குள்ளே தானே திரும்ப திரும்ப போயிட்டுருக்கும். அப்போ நமக்கு வந்து இது வந்து இந்த பிரி 7,000 வருஷம் முன்னாடி தான் அவங்க சொன்ன நடந்திருக்கும் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு முன்னாடி 1,00,000 வருஷம் முன்னாடி, அதற்கு முன்னாடி 1,00,000,000 வருஷம் முன்னாடி இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே சுற்றிக்கிட்டே தானே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரிப்ளிக்காக கூட இருக்கலாம்ல, திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய சம்பவமாக கூட இருக்கலாம்ல, இந்த நட்சத்திரங்களுடைய சேர்க்கை ராமனுடைய பிறப்பு சொல்லலை. கரெக்ட். இதில் வந்து 2-3 லெவல். ஒன்று, ராமாயணத்திலேயே இப்போ ராமர் பிறந்தபோது நட்சத்திரங்கள் எப்படி இருந்தது, 5 கிரகங்கள் உச்சனில் இருந்தது, சந்திரனும் பிருகஸ்பதியும் வாக்பதா விந்துனா சகான்னு எடுக்கிறார் வால்மீகி. இந்து அதாவது சந்திரனும் பிருகஸ்பதியும் ஒரே வீட்டில் இருந்தா, தசரதன் வந்து குறிப்பிடுறார் சுமந்திரன் கிட்ட, அப்பா சூரிய அங்காரக ராகுவிகி, என் ஜாதகப்படி சூரியன் அங்காரகன் ராகு ஒரு சேர இருக்கிறதுனால எனக்கு டைம் சரியில்லை, ஒரு ராஜா ஆளக்கூடிய ராஜாக்கு சரியில்லை. ராமர் சண்டை, அதாவது காட்டுக்கு கிளம்பி தசரதரை இறக்கும் போது அன்னைக்கு கிரகணம், சந்திர கிரகணம். ராமர் வந்து யுத்தம் பண்ணும்போது ஜனஸ்தானத்துல ஒரு கிரகணம் வரும். ஹனுமார் லங்கா பிரவேசம் பண்ணும்போது சில கோள்களை காமிக்கிறார். இப்போ ஒரு கோளை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது ரிப்பீட் ஆகும்னு. இது அத்தனையுமே டைம் லைன்ல கரெக்டா பொருந்துருது. ஒண்ணு, பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, இப்போ ஒரு ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிறோம் பாண்டிஜி, இப்போ ஒரு மொழின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ, இங்கிலீஷ்லயே இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறது இப்ப ஜென் ஜியோட லாங்குவேஜ்னு இருக்கு. வாட் இஸ் யுவர் ரிஸ் அப்படின்னு கேட்பா, இந்த ரிஸ் எல்லாம் இந்த டிக்ஷனரியிலேயே இருக்காது. ஸோ இப்போ ஒரு மில்லேனியல் லாங்குவேஜ்னு இருக்கு. இப்போ நீங்க 1950ஸ்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கும் முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா இந்த ஷேக்ஸ்பியர் எல்லாம் படிக்கும் போது ஹேவ், ஹேவ் நாட், தவு, தத் எல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மொழி. தமிழ்லயும் அப்படிதான். இப்ப நீங்க வந்து இன்றைய காலகட்டத்து தமிழ், 16வது நூற்றாண்டு தமிழ்,
அதே மாதிரி ஆழ்வார்கள் காலத்து தமிழ், புறநானூறு காலத்து தமிழ், சிலப்பதிகாரத்து தமிழ்னு இருக்கும். அப்போ ஒரு லாங்குவேஜ்ங்கிறதுலயும் எவல்யூஷன் இருக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய நமக்கு இப்ப ராமாயணம் இவ்வளவு ஆதாரமா இருக்கிறது வால்மீகி கொடுத்த ராமாயணம், அந்த லாங்குவேஜ் அதுல யூஸ் பண்ணிருக்கு. அந்த லாங்குவேஜ் ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க 1,73,50,000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன்னா, ஹவு வில் த லாங்குவேஜ் ஷோ த எவல்யூஷன்? இட் ஹேஸ் டு பி சம்வேர் க்ளோஸ் டு. இப்ப பாணினின்னு ஒரு வியாக்கரணகர்த்தா இருந்தார், அவர் தான் வந்து ஒரு பெரிய கிரமேரியன் சம்ஸ்கிருதத்துல. அவர் ஒரு ரூல் சொல்றார் பாண்டிஜி, பூர்வ பதாத்து சந்யாயாம் அகஹா. இப்ப ரெண்டு வார்த்தை ஒன்னு சேரும்போது ராமஹா அயனம் அப்படின்னு சேரும்போது ராமாயணமா மாறும். அப்போ ஒரு இடத்துல ராமாயணத்துல வருது, சீதை கேக்குறா லக்ஷ்மணனை பார்த்து, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச, ராமானுஜன் எப்படி இருக்கான், ராமானுஜன்னா ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் எப்படி இருக்கான், அப்ப ராமானுஜன்னு சொல்றா. ஆனா ரூல் படி, சம்ஸ்கிருத ரூல் படி பார்த்தேன்னா அது ராமானுஜல ராமானுஜன் வரணும், ஏன்னா அண்ணா தான் வரணும் அந்த இடத்துல. அப்போ பெரியோர்கள்ல என்ன சொல்வான்னா, பாணினி சூத்திரம் எழுதுவதற்கு பூர்வம் ராமாயணம் வால்மீகியால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த பாணினி அவருக்கு உரையாசிரியர் பதஞ்சலி மகாபாஷ்யத்துக்கெல்லாம் நம்ம வந்து 5th century BCE ல இருந்து 2nd century AD வரைக்கும் தான் டைம் கொடுக்கணும். சோ அதுக்கு முன்னாடினா ஒரு 1,000, 2,000, 3,000, 4,000, 5,000 வருஷம், 7,000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். நம்ம 1,00,000 இருக்க கூடாதா, 1,00,000 முன்னாடி வராதா? சி, அது நம்ம எப்படி சி, இது வந்து ஐ அக்ரி. இப்போ ஃபார் டெவில்ஸ் அட்வொகேட் தி க்வெஸ்சன் இஸ் வெரி குட், பட் ஆனா இல்ல, டெவில்ஸ் அட்வொகேட்டே பண்ணல, நான் ரொம்ப கன்விக்ஷனோட இருக்கிறேன், வால்மீகி சொன்னது மட்டும்தான் சரி அப்படின்னு. அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்க வந்து அதுல வந்து வேற ஒரு பாயிண்ட் எடுத்தனால ஜஸ்ட் டு நாலேஜ் சேக் நான் கேக்குறேன். டெவில்ஸ் அட்வொகேட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் ரிசர்ச் பண்றவா அதை ஒத்துக்க மாட்டா பாண்டிஜி. சி, இப்ப இதை பாருங்க, நான் தான் சொல்லிட்டேன், உபன்யாசகரா நான் உபன்யாசத்துல ராமபக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடலாம். லாங்குவேஜ் ரிசர்ச் பண்றவா ஒத்துக்க மாட்டா, அதுல சந்தேகம் இல்ல. ஆண்டாளுடைய காலம் என்ன, ஆழ்வார்களுடைய காலம் என்னன்னாலே அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கு, நமக்கு வந்து ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கு. அப்படி எல்லா காலத்தையும் முந்தானேத்து தான் வந்துன்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து அதை அப்படி ஒத்துக்க முடியுமா? இவர்கள் ஒத்துக்கொள்ளலை. நீங்க பாத்தீங்கன்னா நாஸ்திகர்கள் சொல்லக்கூடிய இந்த கடவுள் மறுப்பாளர்கள் வந்து கடவுளையே ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம பிரத்யட்சமா கொண்டு வந்து காட்டலன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நம்மளும் கடவுள் இல்லைன்னே சொல்லிடுவோம், அப்பதான் அவங்க ஒத்துப்பாங்கன்னு முடியுமா? அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா என்பதல்ல, என்னுடைய தகப்பன் யார் என்பது நான் சொல்வது, என்னுடைய தாய் சொன்னது, அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத நான் கவலைப்பட முடியுமா? அது இப்ப வந்து நம்ம நம்ம திராவிடியன் பீப்புளை கன்வின்ஸ் பண்றதுக்கே இது பண்ணல பாண்டிஜி. இப்ப பாருங்க, நம்ம பெரியோர்கள், நம்ம ஆதிசங்கரோ ராமானுஜரோ மத்வரோ, அவ எல்லாருமே ஒருமித்த கருத்தோட ஒரு விஷயம் சொல்லல. இப்ப நீங்க பிரம்மசூத்திரத்தையே எடுத்துட்டேன்னா, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு எடுத்துட்டேன்னா, இந்த வாக்கியங்கள் எல்லாம் விசாரம் பண்ணும்போது ஆதிசங்கரர் ஒரு விதமான ஒரு ஒரு பார்வையில ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றார்? இல்ல, நான் வந்து குறிக்கிறதுக்கு மன்னிக்கிறோம், தேவரீர் சொன்ன ரொம்ப சரி, கருத்துல நிறைய சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, சில இடங்களில் முரண்கள் கூட இருக்கு, நான் மறுக்கல. நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அதுல நிறைய இருக்கும், சைவம் வைணவத்தில் இருக்கும், சாக்த கோமாரத்தில் இருக்கும், நிறைய சின்ன சின்னதாக அதை டிவிஷனாகவும் பார்க்கலாம், சம் ரேர் அக்கேஷன்ல அது காம்ப்ளிகேஷனாகவும் பார்க்கலாம். நான் வந்து அதை நான் மறுக்கல. ஆனால் ஒரு எப்போ பிறந்தார் அப்படிங்கிற ஒரு டேட்டிங்ல வந்து அதுல அபிப்பிராய பேதம் நீங்க சொன்ன அவர்கள் வந்து சங்கரர் ஏத்துக்கல, ராமானுஜர் ஏத்துக்கல, இப்படி நம்ம எங்கேயாவது பார்த்துக்கோ, அவங்க எல்லாம் வந்து 7,000 BCE தான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஒரு விஷயம் சொல்றேன், நான் இதை சொல்லிட்டு உங்க க்வெஸ்சன் சொல்றேன். இப்போ ஜீவாத்மா பரமாத்மா வேறா ஒண்ணா, சங்கரர் ஐக்கியம்ங்கிறார், ராமானுஜர் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரம்ங்கிறார், இது ரெண்டும் வேறங்கிறார் மத்வர். அப்போ பிலாசபியில வித்தியாசம் இருக்கு. தியாலஜி சைவத்துக்கும் வைணவத்துக்கும், இப்போ ராமர் வந்து திருப்பி சீதையோட பாரத தேச லங்கையிலேருந்து கிளம்பி போகும்போது அவர் சொல்றார் அத்திர பூர்வம் மகாதேவன், அது ஒரு விஷயம், மகாதேவஹான்னு ஒரு வரி வரும்போது அவர் சொல்றார் நான் மகாதேவனை வழிபட்டேன். இப்போ மகாதேவன்னா யார்? வைணவ உரையாசிரியர்கள் சொல்லும் போது அது சமுத்திர ராஜாங்கிறார். ஆனா இப்போ பல வியாக்கியான கர்த்தா சொல்லும் போது அது நிச்சயமா சிவனை தான் வழிபட்டாருங்கிறார். அப்ப சைவத்திலையும் வைணவத்திலையும் ஒரே கருத்தை வச்சு வித்தியாசம் இருக்கு. ஹிஸ்டரி இப்ப ஒண்ணுமே இல்ல, நான் ராமர் கிருஷ்ணர் வரைக்கும் போக வேண்டாம், ஆதிசங்கரர் எடுப்போம். ஆதிசங்கரரை பத்தி சொல்லும் போது காஞ்சி மடத்தில் அங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் 5th century BCEங்கிறார். இது நான் சொல்றது ஹிஸ்டாரியன்ஸ்லாம் இல்ல, அந்த புஸ்தகம் வெளியிட்ட போதே அந்த சங்கர விஜயத்துல எல்லாம் பெரியோர்கள் சொல்றது 5th century BCE. அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில இருந்து ஒரு 2,500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தோம். சுங்கேரி மடம் அங்க இருக்கு, ஏன்னா இப்ப நான் ரெண்டு மடத்துல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கும் போறேன், அங்க ரெண்டு பெரியவாளையும் போய் பார்த்துப்பேன்.
இப்போ சிங்கேரி மடத்துல இருக்கக்கூடிய புஸ்தகத்துல 8வது நூற்றாண்டு ஏடி, 8th century AD, அப்படின்னா 1200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் 10 இவா சொல்லக்கூடிய டேட்ல 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வித்தியாசம் இல்ல. 2500 BCE 8th century AD, 1300 வருஷம் வித்தியாசம் வருது ஆதிசங்கரருக்கே. இதை தவிர்த்து ஹிஸ்டாரியன்ஸ் ரெண்டு டேட் சொல்றா, 1st century BCE அண்ட் 5th century AD. இந்த 4 டேட்டுக்கும் சான்றுகள் புஸ்தகத்தோட கொடுத்துருக்கா, 4 டேட்டுக்குமே. ஒரு ஆதிசங்கரருக்கு 4 டேட் இருக்கு. அப்ப வந்து இதுல எது ஒண்ணு, சிருங்கேரி மடத்தை ஃபாலோ பண்றவங்க எதை யோசிப்பாங்க, சங்கர மடத்தை ஃபாலோ பண்றவங்க எதை எதுப்பாங்க? அது யோசிப்பாங்கிறது இல்ல. இப்ப ஆதிசங்கரர் வாழ்ந்தாரா இல்லையா அதுல சந்தேகமே இல்ல. ஆதிசங்கரர் கொடுத்த பிரம்மசூத்திரம் உண்மையா இல்லையா, அது உண்மைதான், அதுல சந்தேகமே இல்ல. அவர் கொடுத்த விவேக சூடாமணி உண்மையா இல்லையா, அது உண்மைதான். பஜகோவிந்தத்தை மோகமுத்கரம் பாடினாரா இல்லையா, பாடினார். அந்த மடங்கள்ல இருக்கக்கூடிய பீட்டாதிபதிகள் இன்றைய நாள் வரைக்கும் வந்து, இப்ப காஞ்சி மகாபிரிவா, இப்ப பாலபிரிவா, எல்லாரும் ஜெயந்திர பிரிவா, இந்த பக்கம் மகாசன்னிதானம், எல்லோரும் அனுஷ்டானத்தோடு வேதத்துக்காக சனாதன தர்மத்துக்காக உழைக்கிறாளா இல்லையா, உழைக்கிறா. இதுல ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா இப்போ ஒரு 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 ஸ்டான்ச் டிவோட்டிக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் தேவைப்படாது பாண்டியஜி, அதைதான் நீங்க பாக்கணும். ஒரு ஸ்டான்ச் டிவோட்டி இருக்காருன்னு வச்சுக்கோ, என்ன சார் 5வது நூற்றாண்டுல இருந்தாருன்னு, 8வது நூற்றாண்டுல இருந்தாரு, இருந்தார் இல்ல அப்படின்னு கேட்டுருவா. ஆனா இப்ப இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களோ, ஒரு லார்ஜர் வேர்ல்டோ, நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம், முதல்ல இது இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அது அவளால படிக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுப்போம், நான் அது புரிஞ்சுக்கிறேன். இப்ப டார்வின் தியரியை நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், கிறிஸ்டியன் தியரியை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்கு, இதையுமே நம்ம வந்து டிஸ்பியூட் பண்றவங்க இருக்கிறாங்க. குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிறத டிஸ்பியூட் பண்றவங்க இருக்கிறாங்க, மனிதர்கள் தனி உருவம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் மறுக்கிறதுக்கு சயின்ஸ்லேயே ஆள் இருக்கும்போது நாமையே நம்ம இதை நம்ம மறுத்துக்கணும், நாம வந்து ஆமான்னு ஆதிசங்கரருடைய வர்க்ஸ் தான் முக்கியம் உங்களுக்கு, அந்த ஹிஸ்டாரிசிட்டி தேவைப்படாது. ஆனா இந்த ஹிஸ்டாரிசிட்டி எதுக்கு தேவைப்படும்னா, ரிசர்ச்சுக்கு தேவைப்படும். இப்ப நம்ம அகாடமிக் வேர்ல்ட்ல நம்ம வந்து, எனக்கு நம்ம ஆதிசங்கரத்தை வருவோம். இப்ப வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 2500 வருஷம் முன்னாடி இருந்தவருக்கே ஒரு 1000 வருஷம் கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் வந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ ஒன்னேகால் கோடி லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை நம்ம எப்படி அக்யூரட்டா கொண்டு வந்துட முடியும்? அப்ப நமக்கு எளிமையா புரியக்கூடியது, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப கிளியரா சொல்லிட முடியும், எங்க அப்பாவுடைய இயர் ஆஃப் பர்த் சொல்ல முடியும், எங்க தாத்தாவுடைய ஏரா பர்த்தே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்க முடியும், எங்க தாத்தாவுடைய ஏரா பர்த்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதுல எனக்கு தெரியலங்கறனால நான் ஒரு கணக்கு பண்ணி இப்படி இருந்தாங்க அதனால இவ்வளவுதான் அப்படி சொல்லி ஒரு விஷயத்தை நான் ஸ்தாபிக்கிறேன்ன்றது வந்து ஒரு தவறான மிஸ்கைட் ஆயிராதா அது. இப்போ இதுல ரெண்டு விஷயம் கொண்டு வந்தேன். இப்ப இந்த ஒரு ஆதிசங்கரருக்குள்ளேயே ஒரு டைம் பீரியட் இருக்கு, அப்படின்னா அதுக்கும் வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கலாம்ங்கறனா. இப்போ நம்ம புஸ்தகத்துல இப்ப நான் வந்து அந்த ஒரு ஃபுட்நோட் கொடுக்கும்போது, Yuga scale given in the Puranas is wrong. Don't accept that. Accept only this sin in Cholirida Parvala. This date is given. In the Yuga calculation discussion, we will go there. Now, Jayashree is doing it alone, and Hari and Hema is doing it alone. This is wrong. Now, if you give Shankara's date, you can tell the name 8th century, and you can tell the name 5th century. That's right. இப்ப நீங்க இன்னொன்னு சொன்ன, எங்க தாத்தா கொள்ளு தாத்தா, இப்போ தப்பா எடுத்துக்கூடாது, இப்ப என்னோட கொள்ளு தாத்தாவும் உங்க கொள்ளு தாத்தாவை பத்தியும் வரலாறு யாரும் எழுதல. ராமரை பத்தி கிளியரா எழுதியிருக்கார், அங்க வந்து 5 கிரகங்கள் உச்சன்ல இருக்கு, இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு தெரியும் அகத்தியரே 2 அகத்தியர் இருக்கிறாங்க, ஔவையாரே 7 ஔவையார் இருக்கிறாங்க, அந்த ராமாயணத்திலேயே வரக்கூடிய குறுமுனி வேற, இந்த அகத்தியர் வேறன்னு திருமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களே குறிப்பிடுறார். அப்போ வேற வேற காலகட்டம், வேற வேற பேர், நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு லக்ஷ்மணனே பேர் கிடையாது, ராமானுஜன் தான் பேர் அப்படின்னு மாறி மாறி இந்த மாதிரி நிறைய கிரே ஏரியா இருக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் கொண்டு வர சரியா இருக்குமா? நான் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 2 அகத்தியர் எப்படி இருப்பாங்க, 2 7 ஔவையார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல. அப்போ அந்த காலத்தில் வேற காக்கை பாடினி யார் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், அவ்வளோதான். தொல் காப்பியர் சொல்லிடுறோம், தொல் பழைய காப்பியம் எழுதுனார், அவருக்கு பேர் என்ன யாருக்குமே தெரியாது, பழைய காப்பியம் எழுதினார் தொல் காப்பியர்.
அப்போ நம்ம அவருக்கு ஒரு பேர் இருந்திருக்கும்ல, அப்போ அவருக்கு முருகேசன் கந்தசாமி வெங்கடேசன் ஒரு பேர் இருந்திருக்கும், அப்போ நமக்கு தெரியல அப்படிங்கிறனால இதுதான் அவர் பேர். நாளைக்கு நான் கிளம்பி தொல்காப்பியரோட பேர் வந்து முருகேசன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அது எப்படி இருக்கும்? அது இல்ல இல்ல பாண்டிஜி, இப்ப நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பாஸ்டுலேட் ஒரு தியரி கொடுக்கறாருன்னு வச்சுக்கோ, அதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு எவிடன்ஸ் கொடுப்பான். இப்போ நான் சொன்னேன் 43 லட்சம்னா நமக்கு உடனே புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரிஷி சொன்ன வாக்கியம் இருக்கு, சங்கல்ப மந்திரம் இருக்கு, இதுதான் சான்று. இப்ப இவர்கள் ஒரு டேட் கொடுக்கறாங்கன்னா இதுக்கு ஒரு தியரி வா கொடுக்கறா. இப்போ சிம்பிள் ஒரு சின்ன ஒரு ஹை லெவல்கா போகாம, இப்ப ஆந்திர தெலுங்கானா தேசம் கர்நாடக தேசத்துல புது வருஷ பண்டிகை கொண்டாடுறா, அதுக்கு பேர் என்ன தெரியுமோ? யுகாதின்னு பேர். யுகத்தின் ஆதியாது வருஷத்தின் ஆதி தானே, வருஷத்தோட ஆதி தானே, யுகாதின்னு எதுக்கு சொல்லணும்? யுகத்தோட ஆதியா? அப்போ என்னன்னா யுகம்ங்கிறது ஒரு டைம் பீரியட். இப்போ ரிஷி, இப்ப இந்த ஹிஸ்டாரியன்ஸ் கொடுக்கக்கூடிய டேட்ஸ், எனக்கு சான்ஸ்கிரிட்ல தேவரீரோட 10000 ஒரு பங்கு கூட எனக்கு ஞானம் கிடையாது. ஆனா யுகம்ங்கிறது மட்டுமல்ல, சான்ஸ்கிரிட்ல பல வார்த்தைகளுக்கு 10-20 அர்த்தமாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன். யுகத்தையும் குறிப்பிடலாம், ஒரு வருஷத்தையும் குறிப்பிடலாம், 15 அர்த்தம் இருக்கலாம். தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும், தமிழ்ல இயக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு, இங்கிலீஷ்ல மூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதுக்கு வந்து 100 அர்த்தம் பண்ணலாம். இயக்கம் ஒரு கட்சியும் சொல்லலாம், இயக்கம் ஒரு ஆள் சொல்லலாம், ஒரு சங்கம்னு சொல்லலாம், ஒரு மூவ்மெண்ட் சொல்லலாம், அது வந்து ஒரு போராட்ட குரூப் சொல்லலாம், 150 விஷயமா சொல்லலாம். அப்ப இதுக்கு இதுதான் அர்த்தம் எப்படி சொல்லுவேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? யுகாதின்னு இவங்க வச்சுட்டாங்கனால ஒரு வருஷம், நான் வந்து யுகாதிய வந்து ஒரு பெரிய சான்றா சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பேச்சு நடையில வரும்போது கூட பாருங்க, அது ஒரு டைம் பீரியட குறிக்கும் போது யுகம்ங்கிறது இந்த ஒரு தியரி படி, இந்த தியரி அதாவது இந்த ஒரு டேட் கொடுக்கிற தியரி படி, இட் இஸ் நாட் அ ஸ்பெசிபிக் நம்பர், இட் இஸ் அ டைம் பீரியட், அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரம் கலிப்பு, இந்த ஹேமா ஹரி வேத்வீர் ஆர்யா இந்த புஸ்தகத்தெல்லாம், ஜெயஸ்ரீ அவர்கள், யாருமே இதுல யுகத்தை மறுக்கல. அந்த யுகத்தை நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுங்கிறான். இப்ப இந்த 43,20,000 இயர்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து இந்த டைம் பீரியட்குள்ள வச்சேன்னா நம்பர்ஸ் குறையும், யுகத்தோட நேச்சர் மாறாது. இப்ப கிருதயுகத்துல பர்ஃபெக்டா இருந்தா, த்ரேதால கொஞ்சம் தர்மம் குறைஞ்சது, அதெல்லாம் அப்படியே ஒத்துன்னு வரான். டைம் பீரியட மட்டும் சொல்ல, தர்மம் குறைஞ்சது கூடுனதுங்கிறது வந்து அகைன் அது வந்து ஒரு 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 கால்குலேட்டிவான விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு 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 ஒப்பீனியனான விஷயமா பார்க்க முடியும். ஆனா பீரியடுங்கிறது வந்து கருணாநிதி எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார், ஜெயலலிதா எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார்னா தட் ஹாஸ் டு பி எ ஃபிக்ஸ்டு பீரியட். அதுல வந்து ஒரு அது நல்லாட்சி பண்ணாங்கிறது வேற, எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கிறது வேற. நீங்க சொல்ற அந்த கணக்குல நீங்க வந்து ஒரு யுகத்துக்கு வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது, யுகத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனுக்கு போனா, அப்ப ராமர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ராமர் எப்ப பிறந்தார்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பியூட்டிஃபுல். ராமர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார், எத்தனை நாள் வந்து ஸ்ரீலங்காவை அடையறக்கு ட்ரை பண்ணார், சீதை எத்தனை நாள் காட்டில் இருந்தார், இந்த கணக்குகள்லாம் வந்து காம்ப்ளீட். இதெல்லாம் ஒரு நாள், ஆனால் அதெல்லாம் ஒரு வருஷம், இதெல்லாம் ஒரு யுகம் அப்படின்னு வேற வேற இடத்துக்கு வேற வேற ஸ்கேல் வைக்க முடியாது இல்லையான்னு. இப்போ பாண்டிஜி, இப்போ இதுக்கெல்லாம் அந்த புக்ல இவ அத்தனை பேருமே தே ஹவ் டீடைல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல கிளியரா வால்மீகி ராமர் பிறந்த போது தேதியை சொல்றார். அப்புறம் இந்த ராமாயணத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியா திலக்கர் வந்து எடுக்கிறார். ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது கிட்டத்தட்ட 12, சீதைக்கு வயசு 6, இதெல்லாம் அவர்கள் சொல்லுவது, வியாக்கியான கர்த்தாக்கள் உரையாசிரியர்கள் அந்த காலத்துல 6, 12. 12 வருஷம் அயோத்தியால நன்னா வாழ்ந்தா. ராமருக்கு வயசு 24 முடிஞ்சு 25, சீதைக்கு 18. அப்பதான் காட்டுக்கு போகணும்னு ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார் தசரதன். 14 இயர்ஸ் போனா, அதுல 39th இயர் திரும்பி வந்தா, அதுல 13th இயர் முடிவு 14th இயர்ல தான் சீதை கடத்தப்படுகின்றாள். அந்த ஹனுமான் வரார், போறார், வரார். சோ இப்ப 39, அப்புறம் 41. நீங்க வந்து ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும். இதை முடிச்சுட்டு லவகுஷால ஒரு தாயா இருந்து ஈண்டெடுத்து ராமர் அவர்களை அங்கீகாரம் செய்து ராஜாவாக்குற. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா, நமக்கு தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்சான் ஒரு ஸ்லோகம் சீ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பாண்டிஜி. வால்மீகி ராமாயணத்துல இந்த யுக கணக்கே அங்க இல்ல, இந்த யுக கணக்கெல்லாம் புராணத்துலதான் வருது, யுக கணக்கு ராமாயணத்துல இல்ல. ரெண்டே ரெண்டு வரி நமக்கு ரொம்ப முக்கியமான வரிகள் எதுன்னா, தசரதன் வந்து கம்பரம் எடுக்கிறார், 2006 தாங்கினேன் மன்னர்களே, நான் ரொம்ப வருஷமா ஆண்டுட்டேன், 60,000 இயர்ஸா நான் ஆண்டிருக்கேன் அப்படின்னு, 2006 தாங்கினேன் அப்படின்னு கபருடைய பாடல்
வால்மீகியும் எடுக்கிறார். யுத்த காண்டத்தோட முடிவில் பட்டாபிஷேகமான தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்சன்னு ஒரு ஸ்லோகம், ராமர் இப்படி எல்லாம் ஆண்டார், எப்படி ஆண்டார் தெரியுமோ, 10+1 11,000 வருடங்கள் ஆண்டார்னு ஒரு ஸ்லோகம். இந்த யுக கணக்கு ராமாயணத்துக்கு அந்தர்கத்தம் இல்ல, 43 லட்சம் 20,000 வருஷம் எல்லாம் ராமாயணத்துக்குள்ள வரல, புராணங்கள்ல வருது. சி, இப்ப புராணங்களை ஏத்துக்கூடாது இல்ல, அது முக்கிய பிரமாணம். ஆனா ராமாயணம் அதை அப்படியே விட்டு, நான் வந்து இடைச்சலா கேட்கறது மன்னிக்கணும், உங்களுக்கு நினைவு திறன் உண்டு, அதனால நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப யுக கணக்கு அப்படியே விட்டுருவோம், 60,000 வருஷங்கள் ஆண்டாருங்கிறத நம்ம ஒத்துக்க முடியுமா? அதை நம்ம டிஸ்பியூட் பண்ண வேண்டாமா? அது ஐசிஏஜில் ஒத்து வரக்கூடியதா? இப்போ நம்ம வந்து யுகத்தை விட்டுருவோம், கிரேதா யுகமா, திருத யுகமா, துவாபர யுகமா, கலியுகமா, அப்படியே மறந்துடும், அதை அப்படியே ஒரு பக்கம் உரைச்சிடும். ராமர் வந்து 11,000 வருஷம் ஆண்டார், தசரத் வந்து 60,000 வருஷம் ஆண்டார், அதே வால்மீகி தான் 12 வருஷம் 14 வருஷம் 18 வயசு 12 வயசு 16 வயசு 13 வருஷத்துடைய முடிவுலன்னு எல்லாம் எக்ஸாக்டாக சொல்கிறார். அது நம்முடைய ஹியூமன் லைஃப் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேச்சருக்கே ஒத்து போகிறதா இருக்குது. அப்போ இவ்வளவு தூரம் சென்சிபிளாக லாஜிக்கலாகவும் சொன்ன ஒரு வால்மீகிக்கு இதை மட்டும் எப்படி ஒரு 60,000 வருஷம் 11,000 வருஷம்னு போட முடியும்? அது வால்மீகியே எழுதுனதானா, இல்லாட்டி அது பிரிச்சு இருக்கேன்னு சொல்ல போகிறோமா? இல்ல, பின் சேர்க்கைன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது இன்னைக்கும் பாராயண கிரமத்துல பெரியோர்கள்லாம் சொல்லுவது. ஆனா அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிஜி, இது நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மனிதன் 100 வருடம் வாழ்கின்றார், அவரோட பிள்ளை 14 இயர்ஸ் காட்டுக்கு போனா நிச்சயமாக புத்திர சோகம் இருக்கும், நிச்சயமாக துக்கம் இருக்கும். ஏன்னா 100 இயர்ஸ்ல 14 இயர்ஸ் என் குழந்தையை பிரிஞ்சுடுறேன், ஏன்னா அந்த தந்தை ஈண்டெடுத்திருப்பதே ஒரு 30 இயர்ஸ்ல இருக்கும். அப்புறம் 14 இயர்ஸ் இந்த குழந்தை காட்டுக்கு போயிடுதுன்னா துக்கம் இருக்கும். இப்போ தசரதர் வந்து 60,000 வருடங்கள்னு சொல்றாரு இல்லையா, இந்த தியரி படி, இந்த ரெண்டாவது டேட் தியரி படி என்னன்னா, 100 வருஷம் ஆண்ட மன்னனுக்கு 14 இயர்ஸ் பெரிய நம்பர், 60,000 வருடங்கள் ஆண்டவருக்கு நீங்க கரெக்டா மேத்தமேட்டிக்கலா கால்குலேட் பண்ணா இட் டிரான்ஸ்லேட்ஸ் இன் டு சம் 0.05 டேஸ் அப்படி போயிருக்கணும். ஆனா அவர் புத்திரசோகத்தில் ஐயோ ராமானி 14 வருஷம் காட்டுக்கு போறிய நினைச்சார், 60,000 வருஷம் ஆண்ட மன்னருக்கு 14 இயர்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் பாண்டிஜி, இந்த தியரி நம்ம பார்க்க முடியுமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நான் வந்து மன்னிக்கணும், ஏன்னா அவர் 60,000 வருஷம் வாழ்ந்துட்ட பிறகுதான், ஆட்சி பண்ணிட்ட பிறகுதான் ராமர் பிறக்கிறார். ராமர் பிறந்த அந்த அது வந்து அவர் வந்து அவர் வந்து அவருடைய தசரதருடைய 2006 தாங்கினேங்கிறது ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லல, அவர் ராமரை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு வைக்கும். அதான் நான் சொல்ல வரேன், அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப ராமருக்கு 24 வயசு. ராமர் வந்து பிறந்து ஒரு 50,000 வருஷம் ஆண்டிருந்தாருன்னா அதுல ஒரு 14 வருஷம் பிரச்சனை இருக்காரு. 60,000 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய புள்ள கண்ணாடி இப்படி காட்டுக்கு போறதுங்கும் போது அந்த புத்திர சோகம் அது ஒரு தகப்பனா வந்து நிக்குது. அப்ப அங்க அந்த இயர் காம்ப்ளிகேஷன் வந்து 60,000த்துக்கு முன்னாடி 14 ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. வெரி குட். இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தசரதர் முன்னாடி அந்த 60,000 இயர்ஸ் எப்படியோ கழிச்சிருக்கலாம், ஆனா குழந்தை கிளம்பி போயிடுத்துன்னு சொன்ன உடனே அந்த ஒரு இயரும் இம்பார்ட்டன்ட், 14 இயர்ஸ் சிக்னிபிகண்ட், அதை நம்ம வந்து சுருக்க முடியாதுங்கிறேன், கரெக்டா? இப்போ ராமருக்கு எடுத்துப்போம். இப்ப ராமரை பத்தி இந்த பட்டாபிஷேகம் ஆனவுடனே என்ன வருதுன்னா, தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்ச, 11,000 வருடங்கள் ஆண்டார் அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப உத்தரகாண்டத்துல என்ன வருதுன்னா, பட்டாபிஷேகம் ஆகி 2 வருடங்கள் பிறகு சீதை கர்ப்பம் தரித்தாள், அப்படின்னா சீதைக்கு 35 ராமருக்கு 41, அப்படின்னா 11,000 வருஷங்கள் ஆண்டிருக்காருன்னு சொன்னா இந்த காலகட்டத்துலதான் சீதையை கர்ப்பவதியா காட்டுக்கு அனுப்புற, காட்டுக்கு அனுப்பி அந்த லவகுஷாலை ஏத்துக்கொண்டு சீதையானவள் பூமிக்கு திரும்பியும் போயிடுறா. அப்போ ராமர் வந்து சீதைய மறுபடியும் அவள் பூமிக்கு சென்ற பிறகு 11,000 வருஷத்துல ஒரு 10,000 வருஷம் ஆண்டார்னா, இதே ராமர் தான் கிஷ்கிந்தா காண்டத்துல லக்ஷ்மணா என்னால சீதையை பிரிஞ்சு கொஞ்சம் மாசம் கூட இருக்க முடியலங்கிறார். அப்ப அவர் 11, அப்ப அந்த பாண்டிஜி இதுல அதுதான் நான் சொல்ல வரேன், இந்த 11,000 60,000 புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா ஒரு வழி இருக்கு. மகாபாரதத்துல பாருங்க, இப்ப நம்ம டீக்ரேடேஷன் எப்படி சொல்றோம், கிருத்தயுகம் த்ரேதா துவாபரம் கலி, அப்போ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ரொபோர்ஷன் குறைஞ்சுட்டே வரணும். நீங்க மகாபாரத காலகட்டத்துல இந்த ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ரொபோர்ஷன் குறைஞ்சிட்டே வரணும்னா அது எல்லா இடத்துலயும் தானே குறையணுங்கிறது அடியனுடைய கேள்வி. அதாவது ப்ரொபோர்ஷன் குறைஞ்சு நான் புரிஞ்சுக்கிறேன், நான் மறுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து காதலர்கள் பார்வையில் ஒரு நாள் 100 நாளா 300 நாள் 1 நாள் 3 நாள், ஆனா எல்லா தருணத்திலும் அப்படி இருக்கணும் இல்லைன்ற. நம்ம வந்து 60,000 வருஷம் சொல்லும் போது காலப்பிரமாணம் வேற, 14 வருஷம் சொல்லும் போது வேற, 11,000 வருஷம் சொல்லும் போது வேற, அப்படி சரியா வருமா? லாஜிக் அங்கேயே இடிக்கும் இல்லையான்னு கேக்குறேன். அதே ஒரே கதையிலே கரெக்ட். அதனாலதான் மகாபாரதத்துல 13 வருஷம், 12+1 வருஷம் அக்ஞாதவாசம்னு யுதிஷ்டிரனுக்கு ஆணை பிறப்பித்த பிறகு அவர் காட்டுக்கு போறார்.
அதுல ஒரு காலகட்டத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அடி எனக்கு எக்ஸாக்டா அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு அதை மெசேஜ் பண்ணிட்டு நீங்க வேணா போடலாம். விதுரர் சொல்லி அனுப்புறார், 13 நாள் நீ காட்டுல இருந்தாச்சு திரும்பிடுன்னு. அப்போ ஒரு கேள்வி வருது, என்னப்பா 13 நாள் தானே இருக்கேன், 13 வருஷம் இல்லையே. இல்ல, சில தர்மசாஸ்திரப்படி காட்டுல ஒரு நாள் இருந்தா அது ஒரு வருஷத்துக்கு சமம் யுதிஷ்டிரா, நீ திரும்பிடும். சோ இப்போ இந்த இந்த ஸ்கேலிங் இருக்கு பாருங்க, இது ஒரு காலகட்டத்துல இப்ப ஒண்ணுமே இல்ல பாண்டேஜி. இப்ப நம்ம அவர் சொல்றது வந்து, அவர் சொல்றது காலப்பிரமாணமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அவர் சொல்றது வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், நீங்கள் வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ணேன்னா அது அந்த கோயிலில் பூஜை பண்ணுக்கு சமம், நீங்கள் திருப்பதி போக முடியாதவா குணசீலத்துக்கு வந்தேன்னா வந்து அதுக்கு வந்து அதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ஸோ அப்படி சமம். நம்ம வந்து டெய்லி திதி கொடுக்க முடியாதவா, வருஷம் வருஷம் மாதம் மாதம் திதி கொடுக்க முடியாதவா, இந்த 13 நாளில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து வருஷம் பூரா கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அதனால் ஒரு வருஷம் கொடுக்கக்கூடிய தீதியை 10 நாள்லே கொடுத்துடலான்னா 10 நாள் தான் ஒரு வருஷம் அப்படி அர்த்தமாகல சுவாமி. பாண்டேஜி, இப்ப தர்மசாஸ்திரத்துல நீங்க பெரியோர்கள போய் விசாரிக்கலாம், இன்னும் கற்றவர்களை. இப்போ ஒரு எக்ஸெப்ஷனல் ரூல் கொடுத்துருக்கானா, யூ கேனாட் அப்ளை தட் ஆல் த டைம்ஸ். இப்ப நம்ம ராமாயணத்துல என்ன ப்ராப்ளம், எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, 6 வயசு சீதை, 12 வயசு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. இந்த 11,000 வருஷம் வரும்போது தான் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்னு ஒரு கேள்வி. இதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், மகாபாரதத்துல அதே டைம் பீரியட குறிக்கும் போது அவர் சொல்றார், இல்லப்பா சில ரிஷிகள் சொல்லியிருக்கா நீ காட்டுல ஒரு வருஷம் இருக்கிறதுக்கும் ஒரு நாள் இருக்கிறதுக்கும் சமம். இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப ஸ்தல புராணம் பார்க்கும் போதே பாண்டேஜி, சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர் காஞ்சிபுரத்துக்கு, பிரம்மா வந்து 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைச்சார். உடனே ஸ்தல புராண மகாத்மியத்தை படிச்சோன்னு அவர் தெரிய வருது, 1000 அஸ்வமேதங்கள் ஒரு நல்ல காரியத்தை காஞ்சிபுரத்தில் செய்தால் அது 1000 மடங்கு செய்ததற்கு சமம். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த 11,000, 60,000 இந்த ரெண்டாவது தியரி படி, முதல் தியரி படி ப்ராப்ளமே இல்லை, ரெண்டாவது தியரி படி இன்டர்பிரேட் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ஒரு வருஷத்தை ஒரு நாள்னு கணக்கு வச்சீங்கன்னா ராமர் ஆண்டது 30 இயர்ஸ்ன்னு ஒரு கணக்கு, 30 இயர்ஸ் ஆண்டார். அப்போ உங்களுக்கு அந்த 100 இயர்ஸ் ஒரு வந்து 30 இயர்ஸ் ஆண்டார்னா 70 வயசு வரைக்கும் தான் அவர் உயிரோடு இருந்தார்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான், ஏன்னா அவர் ஜலசம், அவர் வந்து சரையுவில் போய் அவர் அதுக்குள்ளே அந்தர்கதம் ஆயிட்டாரே. சி இப்போ அந்த சரையு இதுல இன்னொரு இன்டர்பிரேஷன், உங்க கணக்குப்படியே சீதை இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னா சீதை இல்லாம 30 வருஷம் இருந்தாரா? அதுதான் பாண்டேஜி, அதுல என்னன்னா எப்படி இன்டர்பிரேட் பண்ற, ரெண்டு இன்டர்பிரேஷன் இதுலயே சப் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு. ஒரு வருஷம் இருந்தா, ஒரு நாள் இருந்தா காட்டுல ஒரு வருஷம்ங்கிற கணக்குல போட்டா இந்த 30 இயர்ஸ் வருது. பல பேர் என்ன சொல்றான்னா 1000 வருஷத்துக்கு சமம், ராமனுடைய 1 வருஷ சாம்ராஜ்யம்ங்கிறது 1000 வருடத்துல செய்ய முடியாத சாதனையை இவர் செய்தார். அப்படின்னா 11 வருஷம் தான் அவர் வந்து சீதையை பிரிஞ்சிருந்தார், பிள்ளைகளை நல்லா ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி, ஏன்னா சின்ன குழந்தைகள் லவகுஷால், அவர்களுக்கு சாம்ராஜ்யத்தை நன்றாக கற்றுக் கொடுத்து அவர் ஜலத்துக்கு போய்விட்டார். இது ரெண்டாவது தியரியில இருக்கு. இன்னொரு விஷயம் பாண்டேஜி, நீங்க டைம் பீரியடே எடுத்துக்கிறீங்க. இப்ப நமக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 வயசுலயே ராமர் மனிதனாக பிறந்தால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மரிக்க வேண்டும், அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போய் தன்னடி சோதிக்கு போக வேண்டும். கிருஷ்ணரா இருந்தாலும் அதுதான், ஏன்னா மனுஷனா பிறந்தாச்சு இல்லையா. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை பிறந்த கிருஷ்ணர் எப்படி இறந்தார்னு கேட்டா, நம்ம தசரதனுடைய ஆட்சி காலம் 60,000 கிடையாது, வெறும் 60 வருஷம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ங்கிறது ரெண்டாவது தியரி. மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல் தியரி நம்பினேன்ல, அந்த ரெண்டாவது தியரிக்கே வர வேண்டாம். முதல் தியரியை படிச்சுட்டு ரெண்டாவது, அதாவது அதாவது நான் ஏதாவது ஒரு தியரியை நான் நம்ப தயாரா இருக்கிறேன், என் தியரி வந்து வால்மீகி நம்பர் தான் இருக்கு, ஆனா இப்ப நான் உங்க தியரியை நான் புதுசா எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு இடத்துல ஒண்ணும்ல, ஜெயஸ்ரீ சாரநாதன் அவருடைய தியரி இல்லாட்டி எனக்கு அதுல ஒண்ணு யாருங்கிறதுல எனக்கு வந்து புரியல, எனக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியும். அப்ப தசரதனுடைய ஆயுட்காலத்தை 1000 ஒன்னா சுருக்கிக்கணும், சீதை காட்டுக்கு போனதை வந்து ராமன் காட்டுக்கு போனதை வந்து அப்படியே எடுத்துக்கணும், அப்ப ரெண்டு இங்க வேற ஸ்கேல் வைக்கணும், இங்க வேற ஸ்கேல் வைக்கணும், பொருந்தாது இல்ல சுவாமின்னு கேக்குறேன். காலத்தை எல்லாத்தையுமே 1001 சுருக்கணும், 101 சுருக்கணும், அது ரொம்ப நியாயம். நீங்க வந்து திடீர்னு பாலை வந்து கிலோல அளக்கணும், பஞ்ச வந்து லிட்டர்ல அளக்கணும்னு ஒன்னொன்னு கொண்டு மாத்திரம் சரியா இருக்காதுல்ல சுவாமி. அதான் இப்ப வந்து ராமாயணத்துல வரக்கூடிய டேட்ஸ், நட்சத்திரம், ஏஜ் எல்லாமே எல்லாம் நார்மல் ஸ்கேல்ல தான் வரும் பாண்டிஜி. இப்ப சீதை வந்து ராவணன் வந்து ஒரு சன்னியாசியா வரான் இல்லையா, அப்ப அவ சொல்றா ராமருக்கு 25வது வயசு இருக்கும்போது நாங்க கிளம்பினோம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ராவணன் மாரீச்சன் கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறான், மாரீச்சா நீ பொன்மானா போ. அப்போ மாரீச்சன் சொல்றான், ஐயோ 12 வயசுல ராமர் என்ன ஒரு அடி அடிச்சா தாங்க முடியல,
இந்த மாதிரி நீங்க ஒரு 20 ஸ்லோகங்கள் எடுத்துட்டேன் ராமாயணத்தை, எல்லாம் நார்மல் ஸ்கேல் இருக்கும். 12 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, இப்படிதான் இருக்கும். ரெண்டே ரெண்டு ஸ்லோகம் மட்டும்தான் இட் வில் நாட் ஃபிட் இன் தி ஸ்கேல். ஒன்னு தசரதர் வந்து 2006 தாங்கினேன், 60,000 வருஷமும், ராமாயணத்தின் முடிவில் இப்படி ராமன் ஆண்ட விதம் 11,000 வருடங்கள் அப்படின்னு ரெண்டு ஸ்லோகமும். அப்ப நீங்க இந்த ரெண்டு ஸ்லோகத்தை வச்சு பாக்கி 22 ஸ்லோகத்தை இன்டர்பிரட் பண்ண முடியாது. அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்தை பிரமாணமா வச்சுட்டா பாக்கி 22. ஆமா, கம்பர் நம்ம அப்படியே விட்டுட்டு வால்மீகி வச்சிட்டோம்னா, இதை எக்ஸாக்டா எல்லாத்தையுமே சொன்ன வால்மீகி, கூடவே அந்த காலத்திலே இருந்த வால்மீகி, கண்ணால பார்த்து இதிகாசமா சொன்ன வால்மீகி, இதை மட்டும் எப்படி மாத்தி சொல்வார்? அது வந்து ஒரு வெறும் கற்பனைன்னு விட்டுற முடியுமா? 60,000 வருஷங்கிறது சும்மா குத்து மதிப்பு கணக்குங்க, 11,000 வருஷங்கிறது குத்து மதிப்பு கணக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அவர் வால்மீகி அப்படி சொல்வார்னு, அவருடைய ராமனுடைய கீர்த்தி, ராமனுடைய புகழ சொல்லும் போது அது வானலாம் இருக்கலாம், சாத்தியமா அசாத்தியமாங்கிறது கூட நம்ம நாலு டிசிப்ளின். ஆனால் என்னைக்கு பிறந்தார்னு எக்ஸாக்டாக சொல்லக்கூடியவர், எத்தனை நாள் காட்டுக்கு போனார்னு எக்ஸாக்டாக சொல்லக்கூடியவர், ஆட்சி காலத்தையும் ஆயுட்காலத்தையும் மட்டும் மாத்தி விட்டுருவாரா? மாத்தி விடல பாண்டேஜி. சி, இப்போ இதுல என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் சர்வலோகேஸ்வரன் ராமனா வந்து ஆள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவர் பண்ணக்கூடிய சாதனையை சாதாரண மனிதனான என்னால பண்ண முடியாது. இப்ப நான் 11 வருஷம் ஆண்டிருக்கேன், ராமர் 11 வருஷம் ஆண்டிருக்காருன்னு சொன்னா அப்ப சமமாயிடுவோம். அப்ப வால்மீகி என்ன பண்ணுவார், நீ 11 வருஷத்துல நீ ஆண்டிருக்கலாம்ப்பா, எங்க ராமர் 11,000 வருஷத்துல பண்ண வேண்டிய சாதனைன்னு சொல்லி இருக்கலாம்ங்கிற அது பொருந்துமான யோசிங்களேன். அப்ப 60,000 வருஷம் ஆண்ட தசரதன்ல பெரியவளாயிருவார், 11,000 ராமரே 11,000 வருஷம் ஆண்டா தசரதன் 60,000 வருஷம், அப்ப யாரு பெரியவாள் பார்த்தா அப்படி போயிருமில்ல? தசரத சக்கரவர்த்திக்கு இப்ப நம்ம 1,000 வந்து 1 வருஷம் கணக்கு வச்சிருந்தேன், 60 வயசு வருது. இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு பகு பத்னித்வம், அவர் வந்து இதுல அயோத்தியா காண்டத்துல வரும், சப்தார்த்த சதம், 700 பாதி, 350 பத்னிகள் இருந்தார்னு வால்மீகி எடுக்கிறார். சோ அவர் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்டரியில அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, சாந்தா இருந்தா, ரிஷிசிங்கர், இட் வாஸ் அ லாங் லைஃப். ராமர் அப்படி இல்லை, இட் வாஸ் அ வெரி பிரின்சிபிள்டு லைஃப் பாண்டேஜி. அவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தார் அன்றைய காலகட்டத்துல. எத்தனையோ பேர் பாலிகாமியில இருக்கும்போது நான் ஒருவனுக்கு ஒரு தீங்குற அந்த இதுல இருந்தார் அவர். என்னோட காரியம் முடிகிற வரைக்கும் நான் இருந்தேன். சோ இப்ப நம்ம தசரதர் ராமரை கம்பேர் பண்றது கூட சரி, பிள்ளை அப்பா பிள்ளைதான், ராமர் வந்து தர்மோ விக்ரஹம். நான் இங்க நான் கேரக்டர் நான் கம்பேர் பண்ணவே இல்லை, நான் அவருடைய ஆயுட்காலத்தை தான் கம்பேர். 11,000 வருஷம் இவர் ஆண்டாருங்கிறது சரியில்லை, 11 வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 60,000 வருஷம் ஆண்டாருங்கிறது சரியில்லை, 60 வருஷம் தானே வந்து நிக்க முடியும். தசரதர் வந்து ஒரு 20-30 வயசுல பதவி ஏற்று இருந்தாருன்னு ஒரு 60 வருஷம் சேர்த்து முன்னாடியே ஏற்றுட்டார். அதுக்கு முன்னாடியே ஏற்றுட்டார். ஏன்னா இந்த தசரதருடைய அப்பா அஜன், அம்மா எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல போயிட்டா, இந்துமதியின் பேரு, அவர் ரொம்ப சீக்கிரம் போயிட்டா. சோ இந்த அஜன், இந்துமதி, இவாள் அந்த காலத்துல எல்லாம் பாண்டேஜி இட் வாஸ் ப்ரீமெச், நிறைய பேர் ப்ரீமெச்சோர் டெத் இருக்கும். சோ அப்போ சின்ன வயசுல, இப்ப நீங்க மகாபிரிவாளியே எடுத்துட்டேன்னா, அவர் வந்து பீட்டாரோகணம் பண்ணும்போது 9 வயசோ 10 வயசோ, அப்போ நீங்க பீட்டத்தோட இது பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் இருக்கும். ஆனா ஜெயேந்திர பெரியவாளுக்கு அவ்வளவு வருஷம் இருக்காது. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா நினைச்ச போது தசரதர் சொல்றார் 60,000 வருஷங்கள் ஆண்ட. அதை இந்த ரெண்டாவது தியரி கணக்குப்படி நீங்க 60 வயசு எடுத்துட்டீங்கன்னா, தசரதருக்கு கிட்டத்தட்ட 36 வயசுல ராமர் பிறந்தார். அந்த காலத்துல அது லேட் சைல்ட் தானே. சந்தேகமே இல்ல, 43 லட்சம் அதெல்லாம் வச்சுக்கோ. தியரி 2 படி 70 வருஷம் 60 வருஷம் தான் ஆண்டிருப்பார் ராமர், அதை விட கம்மி. ஏன்னா சீதைய பிரிஞ்சு எப்படியோ இந்த குழந்தைகளை முன்னுக்கு ஏத்தி அது அவள் எல்லாம் வந்து ராஜ்ய பரிபாலனம் வச்சுட்டு பண்ணணும். இதுக்கு என்ன இன்னொரு சான்று பாண்டிஜி, இதுல பாருங்க, இப்ப நமக்கு ராமர் நடந்ததெல்லாம் பூமி, இப்போ அயோத்தியா, பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஏன்னா பீகார்ல தான் அவர் இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணார் விஸ்வாமித்திரர்கள், இப்படி வந்துட்டு இருக்கும். இந்த ராமர் ராமரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று சேத்து. இந்த சேத்து தான் நமக்கு வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ் பாண்டேஜி. ஏன்னா பாரத தேசத்துக்கும் லங்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது ஏன் அந்த பர்டிகுலர் போர்ஷன் எடுக்கணும்? இப்போ நீங்க சேத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேப் நல்லா தெரியும். நீங்க மேல சிதம்பரம் சீர்காழின்னு வரும்போது கோடிக்கரைன்னு ஒரு இடம் வரும், வேதாரண்யம் தாண்டி அங்கேந்தும் லங்கை கிட்ட போர்ட்டோ ரிகோவோ ஏதோ ஒரு பேரு, அங்கேருந்து போக முடியும். ஆனா ஏன் அங்கேருந்து கட்டல? ஏன்னா விபீஷணனுக்கு முன்னாடி ராவணன் வந்துட்டு வந்துட்டு போயிருக்காம பாருங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த பிரிட்ஜ் இருந்திருக்கணும்,
அதனால்தான் அவனால வந்துட்டு வந்துட்டு போயிருக்க முடிஞ்சிருக்கு. அதனாலதான் விபீஷணனுடைய ஒரு 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 ரெக்கமெண்டேஷன் பேர்ல அவர் அங்க போயிருக்காரு. இதுல ஒரு தியரி என்ன இருக்குன்னா, அதை நம்ம அதை சேத்து நினைச்சிருக்கா, ஒரு ஏழாயிரம் பிசி முன்னாடி பிரிட்ஜ் கட்டுற டெக்னாலஜி இருந்ததுன்னு சயின்ஸ் ஏத்துக்குதா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாலம்னா அது அப்படியே ஸ்டீல்ல கட்டணும்ங்கிறது இல்ல. இப்ப இதுல என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கானா, இப்ப நீங்க வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேத்து ராமர் கட்டினது, அதுல ரெண்டு பகுதியா பிரிக்கிறா. ஒண்ணு வந்து நேச்சுரலா ஏற்பட்டது, ஒண்ணு ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியல்னா மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சேத்துவை வந்து டேட்டிங் பண்ணவா என்ன சொல்றாங்க, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் மேன்மேடுங்கிறா. அந்த நேச்சுரல் போர்ஷனுக்கு ஓஷியானிக் ரிட்ஜ் அப்படின்னு பேரு ஜியோகிராஃபியில. அதாவது சமுத்திரத்தோட ஓஷியன் ஃப்ளோரே சில இடத்துல வீங்கி இருக்கும். அந்த வீங்கி இருக்க பகுதி சில இடத்துல நீருக்கும் மேல வரும், தண்ணிக்கும் மேல. அப்ப உங்களுக்கு என்னன்னா, நேச்சுரலாவே யாரோ அமைச்சா மாதிரி இருக்கும், ஆனா யாரோ கட்டினா மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன், அது ஓஷியானிக் ரிட்ஜ் அப்படின்னு பேரு. அப்போ பாரத தேசத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஒரு ஓஷியானிக் ரிட்ஜ் இருக்கு. அந்த ஆராய்ச்சி பண்றவா சொல்றா, நேச்சுரல் ஃபார்மேஷன் இருக்கு. ஆனா ராவணன் போயிட்டு வரத்துக்குள்ள, ராமர் வரத்துக்குள்ள லாட் ஆஃப் ஃபிளட்ஸ் ஹேப்பன். அப்போ ஃபிளட்டிங் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பிரிட்ஜ் மூடப்படுறது. ஆனா விபீஷணன் சொல்றான், இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு. அப்ப ராமர் என்ன பண்றார், அந்த ராமநாதபுர ஜில்லால இருக்கக்கூடிய மரங்கள் கல் அதெல்லாம் வச்சுண்டு இது மேல போட்டு 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 ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷனுக்கு மேல இன்னொரு லேயர் கொண்டு வர. சோ இத வந்து நம்ம இப்ப நான் இதை டேட் பண்ணல. இப்ப இந்த நான் சொன்ன இந்த ஹரி ஹேமா வேற என்ன வேத் வீராரியா ஜெயஸ்ரீலாம் டேட் பண்ணல. இத வந்து அர்த் பிளானட்னு ஒரு சாஃப்ட்வேர் நினைக்கிறேன், அதுல டேட் பண்ணவா சொல்றா, திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் விச் இஸ் 7000 இயர்ஸ் ஓல்டுங்கிறா. இன்னொன்னு பாண்டேஜி, இப்ப நம்ம ஒன்னே ஒண்ணு பாக்கணும். இப்ப ராமாயணத்துல இப்ப நம்ம உத்தர பாலகாண்டத்திலயும் வரும், பீகார் உத்தரப்பிரதேஷ், இப்ப ராமர் பிறந்தார், அப்புறம் நேபாளுக்கு போனார், அப்புறம் மத்திய பிரதேசத்துல சித்திரக்கூட்டத்துக்கு வந்தார், மால்யவத்தின்னு ஒரு நதி மந்தாக்கினின்னு பேரு, கீழே மகாராஷ்டிராக்கு வந்தார், அங்க கோதாவரின்னு ஒரு நதி, கீழே கிஷ்கிந்தைக்கு வந்தார், பம்பைன்னு ஒரு சரோவரம், கீழே வந்தார் தமிழ்நாடு, தமிழகத்துல இந்த சேத்து, லங்கை, இவ்வளவு பாக்குறோம் இல்லையா. 1,73,00,000 வருஷத்துக்கு இந்த ஜியோகிராபி அப்படியே இருக்காது பாண்டேஜி. இதுல என்ன ஆகும்னா, ஜியோலாஜிக்கல் ஷிப்ட்ஸ் இருக்கும். இப்ப சில இடங்கள் முழுகி இருக்கும், சில இடங்கள் வந்திருக்கும், சில இடங்கள் அப்படியே இந்த லெமூரியா இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அப்பெல்லாம் என்னன்னா ஒரு இவ்வளவு பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும் சொல்லுவோம். அப்படியே எக்ஸாக்ட் ஜியோகிராபி 1,73,00,000 ரிப்பீட் ஆகாதுன்னு ரெண்டாவது தியரி. 1,73,00,000 வருஷத்துக்கு ஆக முடியாது, ஆனா 12,000 வருஷத்துக்கு வந்து இது அப்படியே இருந்துன்னு ஒத்துக்கிறாங்களா? இதே சயின்டிஸ்ட், இதே ஹிஸ்டாரியன்ஸ், இதே யாராவது ஒத்துப்பாங்களா? 12,000 வருஷமா இந்த நிறைய இடம் முழுகி இருக்கே. இப்ப பாருங்க, இப்ப 7,000 வருஷம் இந்த கணக்கு படி 5,000 பிசி பட 7,000 வருஷம் ராமாயணம், கிருஷ்ணாவதாரத்துக்கு டவுட்டே இல்ல. அதுல எல்லாரும் ஒத்துக்கிறது 3,102 பிசியில தான் கலியுகம் பிறந்தது, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பரமவித்து. அப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு 5,000 வருஷம் வச்சுக்கிறோம். துவாரகா முழுகிடுதே. தவிர்த்து அந்த லங்கையை தவிர்த்து பாக்கி எங்கேயுமே கோஸ்ட்ல போல, அவர் எல்லாம் நடு தேசத்துலதான் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த கோஸ்ட்ல இருக்கிற ஏரியாவெல்லாம் சப்மர்ஜ் ஆகும். அதனால தானே இப்ப மோடிஜி கூட போய் அந்த தண்ணீருக்குள்ள போய் அந்த எக்ஸ்பிளரேஷன், அந்த துவாரகா எக்ஸ்பிளரேஷன் எல்லாம் பாக்குறாரு. ஏன்னா நம்ம பாக்குற பேட் துவாரகா வேற, இதையும் தாண்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கீழே எழுந்ததுன்னு எக்ஸ்பிளரேஷன். இதை நான் 5,000 வருஷத்துல எக்ஸ்பிளரேஷன் சொல்றேன், 7,000 வருஷத்துல இந்த சேத்து இருக்கு. சோ இப்ப நம்ம 1,43,00,000 சொல்லிட்டா, அப்ப நிறைய தியரிஸ்க்கு We may have to answer. பாண்டிஜி, திரும்பி நான் ஒரு பாயிண்ட் வரேன், நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க. இது நம்பிக்கை உடையவர்கள், ராமபக்தி உடையவர்களுக்கு பேச்சே இல்லை. ஏன்னா அவ்வளவுதான், ராமர்னா கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ தான், அதுக்கு மேல ஒரு நம்பிக்கையை வந்து நான் மூட நம்பிக்கைன்னு ஒத்துக்க முடியாதுல்ல. அது மூட நம்பிக்கை, அதுதான் சொல்ல வரேன். அதுதான் இப்ப அதனால ராமர் பத்தி கூட, ராமர் வந்து ராமரை நம்புறது, ராமர் ஆயுட்காலத்தை நம்புறது, என்னுடைய மூட நம்பிக்கைன்னு ஒருத்தர் சொல்லிட முடியாதுல்ல. அதுதான் இப்ப யூனிவர்சிட்டிஸ்ல ஏன் நம்ம புஸ்தகம், நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விதான் இப்ப கேக்குறேன், ஏன் வரலாறு நம்ம இதை சொல்லும் போது ஏன் நம்ம பாரதிய புஸ்தகத்தில் இதை வரலாறுன்னு நமக்கு கத்து தருது இல்ல?
ஏதோ மாறல. என்ன நம்ம சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து கிட்டத்தட்ட நாலு கையில் ஐந்து கல்வி அமைச்சர்கள் ரொம்ப திடமா தெளிவா திட்டமிட்டு நிறைய வேலைகள் பண்ணாங்க. இங்க வந்து ராஜராஜ சோழனுக்கே ரெண்டு பேராதான் ராமனுக்கு எங்க கிடைக்கும். முகலாயர்களுக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கும் தான் லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு, லார்டு அந்த பிரபு, இந்த பிரபு எக்ஸாக்ட்லி. சோ தே ஹேட் அன் அஜெண்டா. அந்த அஜெண்டால என்னன்னா, இது ஃபிட் ஆகல, இது ஃபிட் ஆயிடுத்துனா ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். ராமர் கிருஷ்ணரை கதையாவே வச்சுக்கணுங்கிறது அவர்களுடைய குறிக்கோள். இதே நீங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து நிறைய யூனிவர்சிட்டி மெட்டீரியல் எல்லாம் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து வரும். அவர்கள் ஒண்ணு சொல்றா, இந்த அஜெண்டா எல்லாம் இல்லப்பா, நீ சான்று காமி, நீ வந்து உங்க கிரந்தத்திலேயே இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனாமிக்கல் டீடைல்ஸ் காமி, கார்பன் டேட்டிங் பண்ணு, இப்படிதான் சொல்றா. அப்ப இந்த ரெண்டாவது தியரி, இப்ப முதல் தியரி வச்சு அவர் திரேதாயுகத்துல வாழ்ந்தது, அவங்க காட்டக்கூடிய தியரிக்கே வந்து அவங்களுக்கு கவுண்டர் தியரி வந்திருக்கு. நீங்க அதே டார்வின் தியரில இருந்து கார்பன் டேட்டிங் டேட்ஸ்ல டிஃபரன்ட் பண்றதுல இருந்து கீழடியில கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொருட்களுடைய டேட்டிங்கே ஆளு கொண்டு சொல்றாங்க, நல்ல கற்றறிந்த சான்றுகளை ஆளு கொண்டு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம வந்து இது இப்படிதான் நம்ம வந்து எப்படி முடிவு பண்ண முடியும், சயின்டிபிக்கா வெறும் சயின்ஸ் பண்ண வேண்டாம், கனெக்டோ ஸ்பிரிச்சுவல் கனெக்டோ இல்லாத இடங்கள்லயே அவ்வளவு கான்ட்ரி அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பண்ண வேண்டாம். சி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு உபன்யாசகர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ இந்த கார்பன் டேட்டிங் அப்புறம் வேற என்ன தியரி ஜியாலஜி அது எவ்வளவு வருஷம் இதெல்லாம் வேண்டாங்கிறனா. ஆனா இப்ப நமக்கு என்னன்னா, இந்த இப்ப நம்ம ஒரு டேட் கொடுத்துருக்கோம், இப்போ வந்து நாலு இவ்வளவு பேர், இப்ப ஜெயஸ்ரீ மட்டும் இல்ல வேத் வீராரியா, இவ்வளவு பேர் இவ்வளவு சான்று கொடுத்த உடனே இந்த யூனிவர்சிட்டியில அந்த மெட்டீரியல ஆராய்ச்சி பண்ணுவா பாண்டேஜி ஒன்னொன்னு. ஓஹோ, இவர் கொடுத்திருக்கிறது சாஃப்ட்வேர்ல புரிந்திருதா, இந்த 7000 வருஷம் சேர்த்துன்னு சொல்லியிருக்கே அதை நம்ம ஏத்துக்கிறோமா, இதெல்லாம் பாத்துட்டோம். என்ன சுவாமி பொருந்தாட்ட, என்ன சுவாமி ப்ளூட்டோ வந்து ஒரு கோள்னு அவங்க சொன்னாங்க, ப்ளூட்டோ ஒரு கோளே இல்லைன்னு இப்ப அவங்க மாத்திட்டாங்க. எனக்கு நவகிரகம் எத்தனையோ லட்சம் வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்களே, எனக்கு 9 கிரகம் இருக்குது, அவன் ஒரு கிரகத்தை சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, அவனுடைய சாப்ட்வேர்ல நான் உட்கார்ந்தா என்ன, உட்காராட்டி என்ன. அப்படி இல்ல பாண்டேஜி, அப்படி இல்ல பாண்டேஜி. இப்போ நமக்கு வந்து ஒரு லார்ஜ் யங் பாப்புலேஷன் இருக்கா பாரத தேசத்துல அண்ட் விதேசத்துல இருக்கா, இவர்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் ஹிஸ்டரியா பொருந்தணும்னா நம்ம அந்த யூனிவர்சிட்டி அந்த அந்த அகாடமியால எப்படி அவ நம்ம கிட்ட ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்கிறாலும் அதுக்கேத்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இப்ப ராமாயணம் கதை மாறிட போறதுல, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறிட போறதில்ல. இந்த டேட்டிங்னு வரும்போது இது வந்து அவ கேக்குறாங்கிறதுக்காக இவ ஒரு டேட் கொடுத்துள்ள, இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தியரி படி இந்த ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா பொருந்துருது. இந்த பொருந்துற டேட்டை கொடுத்தா அப்ப என்ன ஆகும்னா, இதை ஒரு 2-3 யூனிவர்சிட்டிஸ் ஆராய்ச்சி பண்ணி தே வில் ஃபிட் த என்டையர் ராமாயணம் இன்டு ஹிஸ்டரி. அப்படிங்கும்போது நாளைக்கு அப்படியே தேவரீர் சொல்ற மாதிரி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டிங்கை வந்து சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு அதை வந்து ஹிஸ்டரியா கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வால்மீகி பொய்ன்னு ஆயிடுறது இல்லையா? ஆகாது. இப்ப எப்படி நான் இது எப்படி ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம ஆழ்வார்கள் காலகட்டம், இப்ப நம்ம பக்தி மூமெண்ட்ல ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்தவர்கள், ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருந்தவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள். இப்ப ஆழ்வார்களை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ரெண்டு மூணு விஷயங்கள் ஆழ்வார்களை பத்தி உண்டானதான சரித்திரம், திவ்ய சூரிய சரித்திரம், 6000 படி 3000 படி நிறைய குரு பரம்பரைகள் இருக்கு. அவ ஆழ்வார் இப்படி வாழ்ந்தார், இந்த கிரந்தங்கள் எழுதினார், இந்த நட்சத்திரத்துல பிறந்தார், இந்த மாசத்துல பிறந்தார்னு இருக்கு. ஆனா இப்ப வந்து இந்த வருஷத்துல பிறந்தார்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த யுகம் இப்ப சில ஆழ்வார்கள் எல்லாம் துவாபர யுகத்துல நம்ம கொண்டு போறோம், அதாவது 3100 BC. ஆனா பல்கலைக்கழகங்கள், நான் விதேசத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சொல்லல, தமிழ்நாட்டுல நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லயே போய் கேட்டா அதுல வந்து இப்ப தயாநிதி அவர்கள் இருக்கா, முன்னாடி வந்து மதிப்புக்குரிய வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர் இருந்தார், சோ இவாள்லாம் இருக்கான்னு வச்சுங்க. இப்ப இவர்கள் எல்லோரும் சம்பிரதாயத்தில் காலக்ஷேபம் பண்ணி வந்தவாதான், தேர் ஆல் கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னலிஸ்ட். இப்ப யூனிவர்சிட்டியில நீங்க அந்த புக்ஸ்ல போய் பார்த்தேன்னா கிளியரா இருக்கும், ஆழ்வார்ஸ் ஹூ லிவ்ட் பிட்வீன் 7th and 9th century AD அப்படின்னு இருக்கும். நீங்க யூனிவர்சிட்டி புக்ல அதுக்காக இப்ப இப்ப அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய பாடத்தை தான் இவ கத்து தரணும். சேத்து என்ன சொல்லுவானா, இல்ல குரு பரம்பரையில துவாபர யுகத்துல வாழ்ந்ததா சொல்றா, ஆனா ஹிஸ்டாரியன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த டேட். இப்ப இந்த ஹிஸ்டாரியன்ஸ் ஒரு செகண்ட் ஜஸ்ட் பினிஷ், இந்த ஹிஸ்டாரியன்ஸ் கத்து கொடுக்கக்கூடிய டேட்டை இவா கத்து தராங்கிறதுக்காக துவாபர யுகத்தை மறுத்துட்டாங்கிறது இல்ல, அந்த யூனிவர்சிட்டியில இதுதான் ஹிஸ்டரினா அதுதான் அவ கத்து தரணும்.
இப்ப நீங்க கேளுங்க. இல்ல அது வந்து அவளுடைய வேலைக்கான நியாயம், அது வந்து அவ வந்து வேலையை வச்சுட்டு நான் அங்க சம்பளம் வாங்கிட்டு நான் வேற ஒன்று சொல்லி தெரிஞ்சு சொல்ல முடியாது. அவ வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் புக்கு கரிக்குலம் என்ன இருக்குதோ அப்படிதான் பண்ண முடியும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் வந்து நான் சொல்றச்ச நான் வந்து துஷ்யந்த் சிதர் எப்பேற்பட்ட மகான் தெரியுமா, அவர் வந்து ரொம்ப பிரமாதமா படிச்சவர்னு சொல்லிட்டு ஆனா அவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரியன் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டாரியன் சொன்னாரு அப்படின்னு சொல்றதான் காமன் மேன் ஏத்துப்பானே தவிர எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அவர் ஒரு பெரிய மகனியர் அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டா சார். நீங்க சொல்லல உங்களுக்கு சார் ப்ரூஃப் என்ன சார் இருக்கு அப்படின்னு அப்படி வந்து அப்ப அது வந்து இன்ன வே இட் இஸ் டிஸ்பியூட் தானே, சேலஞ்ச் பண்றது தானே. வெரி குட் பாண்டேஜி. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, நீங்க சொல்றீங்க இல்லையா, வால்மீகி சொல்றதை ஏத்துக்க மாட்டார், ஹிஸ்டாரியன் சொல்றதை ஏத்துக்கிறார். ஏத்துக்கிறாருங்கிறது தான் நமக்கு முக்கியம். சி, நம்ம ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றோம். இப்ப நம்ம வந்து நான் முதல்ல இருந்து சொல்லி வரேன், நம்பிக்கை உடைய ராம பக்தனுக்கு கால ஆராய்ச்சி தேவை இல்லை. அது ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. இப்ப நான் உபன்யாசத்துக்கு வரவா, எல்லாரும் ராமபக்தாள், அதனால வந்து உலகமே ராமபக்தி நினைக்க முடியாது. இங்க வரவா கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு. நாளைக்கு வரக்கூடிய ஒரு கடவுள் மறுப்பாளர்கள், முதல்ல பாஸ் முதல்ல போய் எப்ப பிறந்தார்னு முடிவு பண்ணுவாங்க பாஸ், அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி சொல்லிடுவாங்களே, இனி ஈஸியா காலி பண்ணுவாங்களே. நான் வந்து ராமர் இருக்கிறார் நான் நம்புவேன், நான் ஒரு நான் ஆஸ்தியும் நான் நம்புறேன், அதெல்லாம் நீங்க நம்புங்க, நானும் நம்ப தரங்க. முதல்ல எப்ப பிறந்தாருன்னு சொல்லுங்க பாஸ், அப்புறம் உங்களுக்குள்ள முதல்ல சண்டையை முடிச்சுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் பொலிட்டிக்கல் பட் வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் ஐ டெல் யூ. உங்களுக்கு தெரியும் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் இருந்த ஒருவர் வந்து யுனெஸ்கோ அவார்டு வாங்கினார் அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லி வந்தார். அது ரொம்ப அது கிட்டத்த புஸ்தகங்கள்லாம் வந்துருத்தோம். அப்புறம் யுனெஸ்கோவை போய் கேட்டா, ஐயோ நாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு அவார்டே கொடுக்கல சார் அப்படின்ட்டா. இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் ஆச்சு, கொடுக்காததை இல்லாததை கொடுத்ததா சொன்னான். அப்போ அந்த தியரி அபாலிஷ் ஆயிடுது. இப்ப இது ஆதிசங்கர் டேட்டிங் மாதிரி ராமாயணத்துல எப்படின்னா, அவர் வாழ்ந்தார் சந்தேகம் இல்லை, ராமாயணம் புஸ்தகம் இருக்கா சந்தேகம் இல்லை, அது அன்றைய காலகட்டத்தில் நடந்ததா, ஆம் 43 லட்சம் இப்ப பாருங்க இது 1 கோடி இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஹிஸ்டாரிக்கலா சொல்லுவோம், ஆமா ஹிஸ்டரி படி இந்த சான்று இருக்கே. இப்ப எந்த தியரி எடுத்தாலும் நீங்க மறுக்க முடியாது, ரெண்டுத்துக்குமே சான்று இருக்கே. இப்ப நம்ம அடிக்கடி பெருமாள் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் சொல்லலாம், அந்த காலத்துல இருந்த ராமாயணம் நடந்தது, இந்த காலத்துல ஒரு ராமாயணம் நடந்தது, ராமாயணம் மாறிவிடலையே, ராமர் மாறலையே. அஞ்சு புத்தா இருக்கா சொல்ற, கடைசி புத்தர் தான் சித்தார்த்த கௌதமர் பேர் இருக்காருந்தானே சொல்றா. இப்ப இந்த ரெண்டாவது தியரி படி, இப்ப முதல் தியரியில என்ன, இவ்வளவு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார், சான்று என்ன புராணங்கள், சான்று என்ன சங்கல்பம், 7000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார், சான்று என்ன கார்பன் டேட்டிங், சான்று என்ன சேத்து, சான்று என்ன லாங்குவேஜ் எவல்யூஷன், சான்று என்ன நட்சத்திரம் பொருந்துறது, எல்லாம் இருக்கு. சோ இப்ப இதுல எதுவுமே பொய்யுங்கிறது இல்லையே. இப்போ நீங்க இப்ப சொன்னக்கூடிய இந்த சம்மரைசிங்லயே நான் இப்ப சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் எல்லாமே வந்து சயின்டிபிகலி ப்ரூவன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஹைபோதெட்டிக்கல், அது வந்து அப்படி இருந்திருக்கலாம் இல்லாம போலாம், அதுக்கு வி டோன்ட் ஹேவ் எனி ப்ரூஃப். அப்படியே நம்மளே சொன்ன மாதிரி அப்ப வந்து ஒரு காமன்மேன்ட்டா வந்து என்ன போய் ரிசீவ் ஆகும் சுவாமி? ஹைபோதெட்டிக்கல் இல்ல, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து புராண வாக்கியம், சப்தாத்வேத்னி சாஸ்திராத்வேத்னி ஜனார்தனம்னு ஒரு வார்த்தை இருக்கு மகாபாரதத்துல. சாஸ்திரம் சொன்னது எனக்கு ஜனார்தனன் சொன்ன மாதிரி அப்படின்னு மகாபாரதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அதை நம்பக்கூடிய பெரியோர்களுக்கு இந்த ரெண்டாவது புராணம் பத்தி பேசுறேன், நான் இதிகாசம் பத்தி பேசுறேன். மகாபாரதத்துல இருக்குங்கிறேனே, சாஸ்திராத்வேத்னி ஜனார்தன மகாபாரதம் இதிகாசம் தானே. அதுல புராணங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கலாம், புராணங்கள் சொன்னதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த ராமாயணம் இப்ப நடந்தது, அந்த மகாபாரதம் இப்ப நடந்ததுங்கிற ஒரு கால கணக்குல இருக்கணும் இல்லையா, அது மாறும்போது மொத்தமே மாறுது இல்லையான்னு கேக்குறேன். நான் வந்து நீங்க சொல்றது போல கடைகள் வேற, புராணங்கள் வேற, இதிகாசங்கள் வேற, நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டே வரீங்க. இந்த ரெண்டாவது தியரியை ஒதுக்கி வச்சுடுவோம். ஃபர்ஸ்ட் தியரி படி இதிகாசங்கள்ல ஒரு முக்கியமான இதிகாசம் மகாபாரதம் சொல்றது, சாஸ்திராத்வேத்னி ஜனார்தனம், நீ சாஸ்திரத்தால் ஜனார்தனனை பரமாத்மாவை அடையலாம். சாஸ்திரம்னா இந்த இடத்துல வேத வேதாந்த இதிகாச புராணம். இப்ப இதுபடி நம்பக்கூடியவர்கள், இப்ப ஒரு இப்ப நம்ம இப்ப நானே இப்ப உபன்யாசம் ஹேட் போட்டுக்கிறேன், பெரியோர்கள் சொன்ன வழியில வரேன்னா எனக்கு இதுக்கு மேல ப்ரூஃப் வேண்டாம். ஆனா இந்த ரெண்டாவது தியரி என்ன ஆகுதுன்னா, அது கரெக்டா அதுவும் பொருந்தருது, அந்த ராமாயணத்துக்கு அதுவும் புரிந்தது. இப்ப உங்களுக்கு டபுள் ப்ரூஃப் கிடைச்சிடுது இல்லையா, ஒண்ணு 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கணும், இல்லாட்டா 7000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோங்கிறதுல சந்தேகமே இல்லை. சோ இப்ப ஃபர்ஸ்ட் தியரியோட அப்ரோச் வந்து சாஸ்திரத்தை அடிப்படையா கொண்டிருக்கு, செகண்ட் தியரியோட அப்ரோச் சயின்ஸ் அடிப்படையா கொண்டிருக்கு. சாஸ்திரத்தை நம்ப கூடியவா ராமர் இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு நம்ப விட போறா,
சயின்ஸை நம்பக்கூடியவா, ஓஹோ 7000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ப்ரூஃப் இருக்குன்னு வழங்குற போறா. இப்ப இதுல ரெண்டுத்திலயுமே இப்போ இப்ப சயின்டிபிக் ப்ரூஃப் ரெண்டாவது தியரியே இல்லேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பல பேர் இதே நீங்க கேட்ட அந்த மறுப்பாளர்கள்லாம் என்ன கேட்பா, ஆமா நீ ஏதோ புராணத்துல இருக்குன்னு சொல்ற, இதுக்கெல்லாம் எங்க சான்றுன்னு கேட்பா. அதுக்குதான் நான் சொன்னேன், கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்கல்ச்சர்ஸ், கல்வெட்டு, இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் டேட்டா, இந்த கார்பன் டேட்டிங் இவ்வளவு இருக்கு. இப்ப இதை கொடுத்தவுன்னு அவர்களால மறுக்க முடியாது, ஏன்னா இது எல்லாமே பிரத்யட்சமா தெரியுது. இப்ப முதல்ல நான் சொன்னேன், நான் நம்பக்கூடிய புராணத்தை கொடுத்தா மறுக்கலாம், ரெண்டாவது சயின்ஸை கொடுத்தா நம்ப மறுக்க முடியாது இல்லையா. சோ ஹவு டஸ் இட் மேட்டர்? இப்போ நீங்க ராமாயணத்துக்கு சொல்றேன், சங்கரர் தானே ஒரு பிளாட்டன்ட் எக்ஸாம்பிள், ரெண்டு காலகட்டம் சொல்றா, ரெண்டு மட்டத்துக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கா, ரெண்டு இடத்துல இருக்கக்கூடியவாளும் வசதி. நம்ம என்ன எளிமையா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சங்கரர் வந்து ஒரு நல்ல உதாரணம் நீங்க குறிப்பிட்டது போல. அது என்ன புரிஞ்சுக்கிறோம், வள்ளுவரே உதாரணம் வச்சுக்கலாம். அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, என்ன வந்தாருங்கிறது கிட்டத்தட்ட அதே 500 வருஷம் முன்ன பண்ணதான் அவ்வளவு முடியல. அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், தமிழ் என்னைக்கு தோன்றியதுன்னு சொல்ல முடியாது, சான்ஸ்கிரிட் என்னைக்கு எவால்வ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டுக்குமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய போது தமிழ் முந்தானியத்து காலில் வந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளவு நமக்கு வந்து புருவன் ஹிஸ்டரியே இலக்கணங்களே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு தெரியும், பேச்சு வந்து இலக்கியம் வந்து அப்புறம் தான் இலக்கணம் வரும். இலக்கணம்ங்கிற ரூல் நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்பதான், என்னப்பா ஆளுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க எந்தப்பா ரூல்னு சொல்லி அப்புறம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் தான் ரூல் வரும், விச் இஸ் வெரி குவைட் காமன். கிட்டி புல் மாதிரி விளையாண்டு இருப்போம், அப்புறம் தான் கிரிக்கெட்டுக்கு வந்து இத்தனை ஓவர் இத்தனை ரெண்டு ரூல் கொண்டு வரும். ஸோ ரூல் கம்ஸ் லேட்டர், அது வந்து யூசேஜ் வந்து கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ தமிழுக்கு 3000 வருஷம் ப்ரூவன் ஹிஸ்டரியே இருக்குதுன்னு சொல்லும் போது அதற்கு முன்னாடி 8000 வருஷம் தெரியாது இல்லையா. அப்ப நம்ம அவ்வளவு பிராச்சீனமானது அப்படின்னு போவாங்க, இல்ல இல்ல இந்த லிமிடேஷனுக்கு உள்ளதுதான் அப்படின்னு கொண்டு வர சரியா. இப்போ ஒரு மொழிங்கர்ச்ச நீங்க சொல்றது சரி, ஏன்னா வி கே நாட் ஃபிக்ஸ் அன் எக்ஸாக்ட் டேட் ஃபார் த ஆரிஜின் ஆஃப் எனி லாங்குவேஜ், ஏன்னா அது பல்வேறு மொழிகளின் சேர்த்தியா இருக்கலாம், அப்ப இருந்த லாங்குவேஜஸோட சேர்த்தி உருவாகி உருவாகி ஒரு லாங்குவேஜ் ஆகலாம். சோ வி கே நாட் கிவ் அ டேட். மொழிக்கு டேட் கொடுக்க முடியாது பாண்டியஜி, ஆனா மனிதனுக்கு டேட் கொடுக்கலாம் இல்லையா. இப்ப இங்க பேச்சு வந்து சம்ஸ்கிருதத்துக்கோ ராமாயணத்துக்கோ இல்ல. The moment we treat, இப்போ நமக்கு ராமர் வந்து தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதி, நமக்கு ராமர் சாக்ஷாத் நாராயணன் அதுல டவுட்டே இல்லை. ஆனா இப்போ ஹிஸ்டரி, இப்போ ஒரு யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறோம், அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய சிஸ்டமே சயின்டிபிக் சிஸ்டம் தான். அது முதல் கிளாஸ்ல இருந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி சயின்ஸ் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. அதனால இன்றைய காலகட்டத்தில் பாண்டியஜி, வில் யூ ஈவன் டினை உங்க காலகட்டம், இப்ப யூ ஆர் எல்டர் டு மீ, ஐ எம் ஆஃப் அ சர்டன் ஏஜ், என்னை விட இளைஞர்கள் இருக்கா. இப்போ உங்க காலகட்டத்திலயும் என் காலகட்டத்திலயும் இன்றைய காலகட்டத்துல கேட்கக்கூடிய இளைஞர்கள் கேட்க கேள்வி இவ்வளவு நம்ம கேட்டோமா? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு அவங்க வந்து கேட்டாலும் கேட்காட்டாலும் என்னுடைய அத்தை, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய சித்தப்பா, எல்லாமே எதுவுமே நம்ம மாறாதுல்ல. அவங்க நான் சொல்றதானே, இவங்க உன்னுடைய அத்தை நான் தான் சொல்றேன், இது உங்களுடைய அத்தி பேர் நான் தான் சொல்றேன், இவங்களுடைய நான் தான் சொல்றேன் பாண்டிஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கலாம், 1940s 50s 60s இதை பார்க்கக்கூடியவர்களும் ஒத்துப்பாளான்னு தெரியல. ஒரு குழந்தைக்கு கேள்வி இருக்குன்னு வச்சுங்க, அந்த காலத்துல பெரியோர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அசட பசட அந்த மாதிரி கேள்வி கேட்டு வாய் மாட்றா, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இருந்தது. இன்றைய காலகட்டத்துல 10 குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல குடும்பத்துல ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நம்ம உபச்சாரம் பண்றோமோ அது என்ன கேட்கறதோ அந்த கேள்வி கூட ஓஹோ ஆகோன்னு சொல்லிடுறோம். இன்றைய காலகட்டத்துல ஒரு கதைன்னு ஆரம்பிச்சா, ஏன்னா நான் நித்தியப்படி கதை சொல்றவன் இல்லையா, உபன்யாசம் சொல்றவன், அதுல புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ ஒரு 25 கேள்வி அந்த குழந்தை எழுதின்னு வந்துருது. சோ திஸ் இஸ் அ குவெஸ்டனிங் வேர்ல்ட். ஸோ அவர்களுக்கு ஏன் இந்த குவெஸ்டனிங் வருதுன்னா, ஸ்கூல் எஜுகேஷன்ல எல்லா இடத்துலயும் இதுக்கு இந்த ப்ரூஃப், அதுக்கு இந்த ப்ரூஃபை கொடு, அந்த ப்ரூஃபை கொடு. இப்ப நம்ம லிமிடேஷன் இல்லைன்னு யாரும் சொல்லல, ஆனா இன்றைய காலகட்டத்துல நமக்கு என்ன சயின்ஸ் இருக்கோ அதை வச்சுன்னு ஒரு நம்பர் கொடுக்கும். அதனாலதான் இந்த ரெண்டாவது தியரியில ஹிஸ்டாரியன்ஸ், அப்ப நம்ம என்ன சொல்லிடுவோம், பாருப்பா கீழடியில நீ கொடுத்த சாஃப்ட்வேர் வச்சு 2500 BC வந்தது,
நேற்றொத்த இன்னொரு சாஃப்ட்வேர் கொடுத்தா 3500 BCE வருது பாத்தியா அப்படின்னா, ஓகே சார் 3500 நோட் பண்ணிக்கிறேன்பா. இப்ப அவன் வந்து ஏன் நீ வந்து 2500 கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான், பிகாஸ் சயின்ஸ் கீப்ஸ் இவால்விங், தேர் இஸ் நோ டவுட். ஆனா அன்றைய காலகட்டத்து சயின்ஸை வச்சு ஒரு நம்பர் கொடுத்தால்தான், கொடுத்தான்னா என்ன கொடுக்கணுங்கிறதுக்காக இல்ல, இவர்களும் கொடுக்கக்கூடியது பல ப்ரூஃப்ஸ் இருக்கு, ஆனா அது கொடுத்தால்தான் இட் வில் பி அக்செப்டட் அஸ் ஹிஸ்டரி, பிகாஸ் ராமாயணம் இஸ் நாட் ஸ்டோரி, இட் இஸ் ஹிஸ்டரி. இத நான் உபன்யாச மேடையில உட்கார்ந்து அடிச்சு 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 நான் வந்து இது வந்து நம்ம ஹிஸ்டரி நம்ம இதிகாசம்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல, அன்லஸ் அண்ட் அன்டில் இட் கெட்ஸ் இன் டு த ஸ்கூல் சிஸ்டம், ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் குள்ள ராமாயணம் ஹிஸ்டரியா வரணும், மகாபாரதம் ஹிஸ்டரியா வரணும். அது இந்த தேசத்தினுடைய வரலாறு, அது கதை அல்ல, இது கதை அல்ல நிஜம்னு சொல்ற மாதிரி. சோ இந்த ரெண்டாவது தியரியும் ராமர் இருந்தாருன்னு தான் ப்ரூவ் பண்றது, ராமர் சேது கட்டினாருன்னு தான் ப்ரூவ் பண்றது, ராமர் வந்து சீதைக்காக தான் லங்கைக்கு போனாருன்னு ப்ரூவ் பண்றது. There is no denial of the first என்ன ராமாயணத்துல சொல்லிருக்கோ அதையே அடி ஒத்தி தான் இருக்கு, ஆனா டேட்டுன்னு வரும்போது டேட்டை மட்டும் கொடுக்கு அவ்வளவுதான், இது இத்தனாம் தேதி பிறந்தார். ஏன்னா இப்போ பாண்டே பிறந்தாருன்னு சொன்னா have to say 15th August 1980 அப்படின்னு ஒரு டேட் சொல்லணும். அப்படிதான் இன்றைய காலம் எல்லா குழந்தைகளும் இந்த காலத்து பர்த்டே கொண்டாடுற, பர்த்டேனா you have to tell that birthday. சோ இந்த இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு டேட் இது வருது. சோ இப்ப நான் என் புஸ்தகத்துல மொத்தமா லாஸ்ட் வேர்ட்ஸ் பாண்டேஜி, ராமாயணத்தை அடிப்படையா வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையா வியாக்கியானங்கள் அடிப்படையா ஏனைய ஆச்சாரியர்களுடைய கருத்தோட ஒரு ராமாயணம் இதுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ராமாயணம் டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அதுல இந்த யுக ஆராய்ச்சி கால ஆராய்ச்சி எல்லாம் ஒண்ணுமே வராது, ஏன்னா அது நாவல் மாதிரி போகும். ஃபுட்நோட்ல இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டை கொடுத்து இது இவர்களுடைய அனாலிசிஸ் ரிசர்ச்ல இருந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை படிக்கக்கூடியவர்கள் எப்படி படிக்கலாம், ரெண்டு மூணு லெவல்ல படிச்சுடலாம். ராமாயணத்தை மட்டும் படிச்சுட்டு என்ன சார் இது கல்வெட்டுங்கிறான் இது ஏதோ கல் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு படிச்சுட்டு டெக்ஸ்டை மட்டும் படிச்சுடலாம். சில பேர் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்டையும் படிச்சுட்டு ஓஹோ கல்வெட்டு இதெல்லாம் ஆதாரம் இருக்கு போல இருக்கு, கோவில்ல இந்த மாதிரி ஆதாரம் இருக்கு போல இருக்கு, ரெண்டாவது லெவலுக்கு வரலாம். மூணாவது லெவல் என்ன பண்ணுவா, ஓஹோ டேட் வேற கொடுத்துருக்காரு அப்படின்னா டேட் நமக்கு இது ஒரு ஹிஸ்டாரிக்கலா இருக்குன்னு படிச்சுடலாம். சோ யூ கேன் ஐதர் டிஸ்கார்ட் த டேட்ஸ் ஆர் யூ கேன் அக்செப்ட் த டேட்ஸ் ஆர் யூ கேன் ஸ்டில் பி டவுட்ஃபுல் அபவுட் இட். இப்போ உங்களுக்கு கூட இப்ப டவுட் இருக்கு இது எனக்கு ரொம்ப சரியா இல்ல சுவாமி, தட் இஸ் ஓகேங்கிறனா. நம் சனாதன தர்மத்தில் ஹிஸ்டரியிலேந்து ஆதிசங்கரர் டேட்லேருந்து ஆரம்பிச்சு சைவம் வைணவம்லேருந்து ரிஷிகளுடைய எண்ணம் ஆபஸ்தம்பர் போதாயனர்லேருந்து சித்தாந்தம் வரைக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஒரு ஒரு கருத்து வேறுபாடுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஒடுக்கு ஒன்று இன்னொன்னத்தோடு முரண்படுறதுங்கிறதுக்காக ஒன்னு ஒசத்தி ஒன்னு தாழ்த்திங்கிறது இல்லை, அத்வைத்தம் ஒசத்தி துவைத்தம் தாழ்த்திங்கிறது இல்லை. உங்களுக்கு இது கன்வின்சிங்கா இருக்கா இதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அது கன்வின்சிங்கா இருக்கா அதை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சோ இது என்னோட ராமாயண புக்ல நான் ராமாயண ஆராய்ச்சி பண்ணல, வெறும் ஃபுட்நோட் கொடுத்துருக்கேன். இதை உங்களுக்கு இந்த டேட்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஜெயஸ்ரீயோட புஸ்தகத்தையோ ஹேமாஹரி புஸ்தகத்தையோ வேத்வீர் ஆர்யாவோட அவ ஃபுல்லா சான்று, என் புஸ்தகத்தை ஒரு சான்றும் இல்லை, நான் அப்படியே டேட்டை மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சு யூ ஹாவ் அப்சல்யூட்லி எவ்ரி ரைட் டு ஸ்டேட் ஐ டோன்ட் பிலீவ், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், டீல் டன் அப்படிங்கறது அடியனுடைய அபிப்பிராயம். ரொம்ப நன்றி சுவாமி. நான் வந்து ரொம்ப நான் பல சமயம் வியந்திருக்கேன், எல்லா மேடையிலுமே ரொம்ப ஓப்பனா சொன்னது போல உங்களுடைய ஞானத்தை ரொம்ப வியந்திருக்கேன். கட்டாயமா அதை பத்தி பேசுறதுக்கான எந்த குவாலிஃபிகேஷனும் படிப்பும் எனக்கு இல்லை. ஆனா நான் என்ன புரிஞ்சிருந்தேன், எனக்கு பெரியவா என்ன சொன்னான்னு, பெரிய சிக்னல்ல நிக்கிற அது வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு டிராபிக்கா நிக்குது, அதுக்கு முன்னாடி ஏன் நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது, நிறைய வண்டி நிக்குது உனக்கு முன்னாடி வண்டி நிக்கு நீ நிக்கிற, அப்ப வந்து அது டிராபிக்கா சிக்னலா கலவரமா ஆக்சிடென்டா உனக்கு தெரியாது, எல்லா வண்டியும் நிக்கிறது நீ நிக்கிற, திடீர்னு வண்டி எல்லாம் கிளம்பும், அப்ப ஏன் கிளம்புறதும் தெரியாது, உன் வண்டியும் கிளம்பும், சிக்னல் விழுந்துருச்சா டிராபிக் முடிஞ்சு விடுச்சா ஆக்சிடென்ட் இல்லையா சண்டை முடிஞ்சிருச்சா அப்படின்னு தெரியாது, முன்னாடி வண்டி கிளம்பிச்சு முன்னாடி. சோ எனக்கு தெரியாத இடங்கள்ல பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் சாஸ்வதம், எனக்கு முன்னோர்கள் எனக்கு முன்னே போறவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் சாஸ்வதங்கிற அளவுக்கு தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். மத்த விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பெரியவங்களுடைய பார்வை. நிச்சயமா, மகாஜனோ மகாஜனோ ஏனகதிச பந்தாகான்னு மகாபாரத தோஷம், பெரியோர்கள் எந்த வழியில முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் மனவாள மாமணிகள் எடுக்கிற, அதனால இறை நிச்சயமா இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்திகனுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆராய்ச்சிங்கிறது ரெண்டாம் பட்சம் தேவையும் படாது. ஆனா ஏதீஸ்டா அக்னோஸ்டிக்கா ஒரு மாதிரி சயின்ஸை நம்ப கூடியவர்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன ஆராய்ச்சி தேவைப்படலாம், அவர்களையும் ராமாயணம் கவர்ந்து ஈர்த்து அவர்களையும் நாம் ஆஸ்திகர்கள் ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஒரு லார்ஜ் ஆப்ஜெக்ட். இருக்கக்கூடியவா அப்படியே இருப்பா, ஏனையவர்களும் ராம பக்தர்கள் ஆக வேண்டும் இதையும் நம்பி வர வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கம். இந்த புஸ்தகத்தை நீங்க சொன்னீங்க பீங் பிஸி யூ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு ரீட்,
ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரீட் ஃபர்ஸ்ட், ஐ வாண்ட் யூ டு கிவ் இட் டு யுவர் சில்ட்ரன். அவர்கள் படித்து அது வந்து எப்படி அவளுக்கு பிடிச்சிருக்கா, புரியுறதா, ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஃபீட்பேக்லாம் எனக்கு கொடுங்கோ. தே ஷுட் ரீட் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு தெரியாதது இல்லை, அவர்கள் படித்து அந்த ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி சாமி, இவ்வளவு நேரம் உங்களுடைய நல்ல நோக்கம் நிகழ்வாங்க. ரொம்ப நன்றி சாமி.